பக்க நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயுமே இருக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க எல்லாருமே கொஞ்சம் உங்களோட இதை மியூட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகங்கள் இருக்கோ அப்பெல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்து இதுல கனெக்ட் ஆயிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை அது முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களோட மொபைல்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் ரெக்கார்ட் பண்றோம், எப்படினாலும் ரெக்கார்ட் பண்றதுனால பின்னாடி நீங்க இதை உருவாக்கி கூட நீங்க பாத்துக்கலாம். அப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த செஷன்ல வந்து முழுக்கவே ஒரு வலைப்பூ எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ வலைப்பூனா என்னது, அதை எப்படி உருவாக்குறது அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அதுல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க இல்லையா, இப்போ நான் சில வலைப்பூக்களை உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கிறேன், அதை நீங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு, இப்போ கோயிங் gnu.wordpress.com அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வலைப்பூக்கள் இருக்கு. இது வந்து இப்போ என்னுடைய நண்பர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர் நடத்துற ஒரு வலைப்பூ. ஓகே, வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, சொல்லுங்க சார். நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை அறிமுகம் செய்து உங்களுடைய தமிழ் பணிகளை எல்லாம் எல்லாருக்கும் சொல்லலாம் இல்லையா? சரி சரி, சொல்றேன் நான், அதுக்கப்புறமா வேணா நம்ம வந்து தொடங்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் முத்துராமலிங்கம். நான் வந்து அடிப்படையில பிடெக் தகவல் தொழில்நுட்பம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சவன். எனக்கு வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி. இப்ப தமிழ் மேல எனக்கு வந்து ஆர்வம் வந்து பேராசிரியர் முனைவர் வளனரசு அவர்கள் திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, அவங்க மூலமா தான் நான் வந்து முதல்ல திருக்குறள் படிக்க ஆரம்பித்தேன். நான் படித்த பள்ளிக்கூடம் வந்து பாளையங்கோட்டை சென்ட் சேவியர் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துலேயும் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள், வகுப்பாசிரியர்கள் சூசேமல்ராஜ், இந்த மாதிரி பிலிப் லூர்து சாமி, இந்த ஆசிரியர்கள்லாம் எனக்கு வந்து தமிழ் மேலே இல்லை ஆங்கிலம் மேலே, இந்த மொழி மேலே உள்ள பற்ற வந்து எனக்கு கூடுதலாக வர்றதுக்கான காரணமாக இருந்தாங்க. அதற்கு தொடர்ச்சியாக வந்து பேராசிரியர் முனைவர் வளனரசு அவர்கள் எனக்கு பாளையங்கோட்டையில தமிழ்ச்சங்கம் இருக்கு, அது மூலமா நான் வந்து திருக்குறள் வகுப்புகளுக்கு போக ஆரம்பிச்சேன். இப்படிதான் வந்து எனக்கு தமிழ் பற்றிய அறிமுகம் கிடைச்சது. அப்போ அந்த அறிமுகத்தோட தான், ஆனா நான் படிச்சது வந்து பொறியியல், அதனால என்ன பண்ணேன்னா பொறியியல் படிப்பை தொடர்ந்ததுக்கு பிறகு தமிழ்ல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் சில இணையதளங்களுக்கு தொடக்கத்துல வந்து நான் வந்து தமிழ்ல நிறைய அறிவியல் கட்டுரைகள் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். கீற்று.com இந்த மாதிரி இணையதளங்களுக்கு முதல்ல அறிவியல் கட்டுரைகள், கணிப்பொறி சார்ந்த கட்டுரைகள்லாம் நான் வந்து எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். அது அப்போ நான் வந்து ஹைதராபாத்ல இருந்தேன். அதன் பிறகு தொடர்ச்சியா வந்து நான் சென்னை வந்துட்டேன். சென்னை வந்ததுக்கு அப்புறமா கணிப்பொறி சார்ந்தே நம்ம இயங்கலாமே முழுக்க முழுக்க அப்படிங்கிறதுனால கணிப்பொறி சார்ந்து இயங்கும் போது kaniyam.com வந்து தொடர் எழுத ஆரம்பிச்சேன். இப்போ kaniyam.com வந்து அவங்களே ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ், நீங்க இது வந்து தமிழ்ல மின் புத்தகங்கள் படிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்க வேண்டிய ஒரு தளம் வந்து ஃப்ரீ தமிழ் ebook.com. அப்போ இந்த தளத்துல நான் வந்து எளிய தமிழில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு புத்தகமும், எளிய தமிழில் கிட் அப்படின்னு ஒரு மின் நூல், ரெண்டுமே வந்து இணையத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். எளிய தமிழில் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு நீங்க தேடலாம். இந்த ரெண்டு புத்தகமும் நான் வந்து ரெண்டு மின் நூல் வந்து இப்போ நான் எழுதி அதுல கணியம்லயே வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க இதுல போய் kaniyam.com அப்படிங்கிற தளத்துல போய் பார்க்கலாம். இப்போ மூணாவதா எளிய தமிழில் பைத்தான் அப்படின்னு நான் ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கிறேன். இப்போ அது தொடர்பா தான் இப்போ வந்து தமிழுக்கான இடம் கணிப்பொறியில வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுல நீங்களே பார்க்கலாம். இப்போ இப்போதைக்கு தமிழ்ல, இப்போ ரொம்ப அண்மை காலத்துல தமிழ்ல வந்து விக்கிபீடியால வேங்கை திட்டம் அப்படின்னு ஒண்ணு நடத்தினாங்க. இந்திய அளவுல வந்து வேங்கை திட்டம் அப்படின்னு ஒண்ணு விக்கிபீடியால நடத்தினாங்க. அந்த திட்டத்துல கூட போன ஆண்டு தமிழ் வந்து இரண்டாம் இடமும் இந்த ஆண்டு தமிழ் முதலிடமும் வந்தது விக்கிபீடியா வேங்கை திட்டம் அப்படிங்கிறதுல. அதை வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இந்த செய்தியெல்லாம் நீங்க பார்க்கலாம். மற்ற மொழிகளை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்த தமிழ் அப்படின்னு. அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இந்த செய்தி நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு செய்தி வந்து தமிழ் வந்து இன்னமும் இளைஞர்களுடைய ஒரு மொழியா இருக்கு. தமிழே வந்து ஒரு இளமையான மொழி அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ இளைஞர்களுடைய மொழியா இருக்கிறதுனாலதான் கணிப்பொறியிலையும் இதுலயே நீங்க படிச்சு பார்க்கலாம். சமீபத்திய வேங்கை திட்டம் அப்படிங்கிறது இது போல நிறைய தமிழுக்கு வந்து கொண்டு செய்யற இளைஞர்கள் இருக்கிறாங்க. இதுலயே ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ் நான் வந்து உங்களுக்கு இதுல காமிக்கிறேன் பாருங்க. இதுலயே சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இந்த இருக்கா, kaniyam.com இருக்கா, இதுலயே நீங்க இந்த ஃப்ரீ தமிழ் இ புக்ஸ் .com அப்படிங்கிறதையும் நீங்க போய் பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே தமிழ் வந்து எந்த அளவுல கணினியில வளர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ மெல்ல தமிழினி வளரும் அப்படின்லாம் நிகழ்ச்சி எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்களே வந்து உணர்வு பூர்வமாவே அனுபவிக்க முடியும். இந்த இது போல நிறைய தமிழுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதனுடைய ஒரு பகுதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. அப்போ இந்த செஷன், இந்த பயிற்சி பட்டறைய கலந்துகிட்ட எல்லார்கிட்டையும் இந்த பயிற்சி பட்டறை இப்ப 8 மணிக்கு தொடங்குறோமா, 9 மணியில இருந்து நீங்க ஒவ்வொருவரும் எழுத்தாளர், 9 மணியில இந்த வகுப்பு எப்போ முடியுதோ அதுல இருந்து நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை உலகத்துக்கு தெரியப்படுத்துங்க, அதை கூடியவரை உங்களுடைய தாய் தமிழ்ல தெரியப்படுத்துங்க அப்படிங்கறதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்போ தமிழ்லயே தெரியப்படுத்தும் போது முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். தமிழ்லயே தேடி வர்றவங்களுக்கு ஆங்கிலம் எங்கெல்லாம் அவர்களுக்கு தடையா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இந்த மடவை முஸ்தபா அந்த அமைப்புக்கு பேரே அறிவியல் தமிழ் மன்றம் அப்படின்னு வச்சிருக்கிறோம். அப்போ மடவை முஸ்தபா ஐயா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் செம்மொழி ஆகிறதுக்கு மடவை முஸ்தபா அவர்கள் ஆற்றிய பணி என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ யுனெஸ்கோ குரியர் அப்படிங்கிறதே இந்திய மொழிகள்ல 2 மொழிகள்ல வந்த இதழ், அதுல தமிழுக்கான ஆசிரியரா அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதோ, அறிவியல் தமிழ் அகராதி இதுக்கெல்லாம் அவர்களுடைய பணி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதோ தெரிஞ்சிருக்கும். அதனுடைய தொடர்ச்சியா தான் இன்றைய நிகழ்வு வந்து நடக்குது. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க நம்ம வந்து நீங்க ஒரு இப்போ நான் அந்த கோயிங் ஜிஎன்யூ அப்படின்னு ஒரு இணையதளம் காட்டுறேன் இல்லையா, இது போல ஒரு இணையதளத்தை நம்ம உருவாக்க போறோம். அப்போ நம்ம இது போல ஒரு இணையதளத்தை உருவாக்கி இதுல இனிமேல் நமக்கு என்னென்னலாம் தெரியுமோ, நீங்க ஒரு தமிழாசிரியரா இருக்கலாம், உங்களுக்கு இலக்கணம் நல்லா சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா நீங்க இலக்கணம் சொல்லிக் கொடுக்கலாம், நீங்க வந்து வீட்டுல இருக்கிற பெண்மணியா இருக்கலாம், உங்களுக்கு வந்து நிறைய சமையல் குறிப்புகள் நிறைய தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா நீங்க அதெல்லாம் இதுல பகிரலாம். ஒருத்தருக்கு ஓவியம் நல்லா வரையலாம் அப்படின்னா ஓவியம் வந்து அவர் நல்லா வரையலாம். இது போல உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அந்த திறமைகளை, யாருக்கும் திறமைக்கு பஞ்சம் இல்லை, ஆனா அந்த திறமை நம்மளுடைய திறமையெல்லாம் ஒரு திறமையா அப்படின்னு நினைச்சு நினைச்சு தமிழர்களே ஆகிய நம்ம வந்து ஒதுங்கி போயிடுறோம். அப்படி ஒதுங்கி போகாம ஒரு உதாரணத்துக்கு நான் இதுல காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல யூடியூப், நான் வந்து யூடியூப் போறேன், யூடியூப்ல நான் காமிக்கிறேன் பாருங்க. ஒரு சாதாரண விஷயம், யூடியூப் போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல ரெனால்ட்ஸ் பேனா, ரெனால்ட்ஸ் பென், இப்போ ரெனால்ட்ஸ் பென் அன்பேக்கிங் அப்படின்னு நான் தேடுறேன், அன்பாக்சிங் அப்படின்னு தேடுறேன்னா ஒரு சாதாரண 5 ரூபா பேனா, அந்த 5 ரூபா பேனாவை எப்படி திறக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட வீடியோ இருக்கு. ஆனா இந்த வீடியோ எல்லாமே ஆங்கிலத்துல தான் இருக்கு. அப்போ தமிழ் தெரிஞ்ச ஒருத்தருக்கு இது போல ஒரு விஷயத்த நமக்கு என்ன தெரியுமோ அதை உலகத்துக்கு தெரியப்படுத்துறது. இப்போ ஜனநாயக நாடு, அப்போ ஜனநாயக நாடுனா ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும் இன்னொருத்தர் படிக்கணும் அப்படிங்கிற காலம் இல்லாம எல்லாருக்கும் எல்லா தகவல்களும் தெரியுது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இதை செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அப்போ முதல்ல நீங்க உங்க கணினிய இணையத்துல தயாரா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது wordpress.com அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க முதல்ல. அப்போ wordpress.com போயிட்டீங்க அப்படின்னா முதல் இதுதான் முதல் நீங்க செய்ய வேண்டியது. இப்போ இதுலயே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்கும், என்னது 37% ஆஃப் தி வெப், 37% ஆஃப் தி வெப் இஸ் பில்ட் ஆன் WordPress. அப்போ இணையத்தினுடைய 37% கிட்டத்தட்ட 1/3 வந்து இந்த wordpress.com அப்படிங்கிற தளத்தை நம்பி தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, அப்போ இந்த தளத்துக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல நீங்க எல்லாரும் இந்த தளத்துக்கு போய்க்கோங்க. எனக்கு போயிட்டு நீங்க இந்த உங்களோட சாட்ல அதை பத்தின தகவல்களை தெரியப்படுத்துங்க, நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதில் நகரலாம். முதல்ல wordpress.com போய்க்கோங்க, அது போயிட்டு இந்த வலது முனையில கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்கும், இல்லை உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி கேட்கும். இந்த பகுதிக்கு நீங்க போயிட்டீங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி சொல்லுங்க.
இது வரைக்கும் பண்ணினதை நீங்க உங்களோட சாட்ல உறுதிப்படுத்தி அதை பதிலா சொல்லுங்க, அதை வச்சுட்டு நம்ம அடுத்தது அடுத்தடுத்து போகலாம். கேட்கலையா நான் பேசுறது உங்களுக்கு? கேக்குதா? யாரோ கேட்கலன்னு போட்டுருக்குறாங்க. ஓகே, கோ நெக்ஸ்ட். சரி, இந்த இடத்துல இப்போ பாருங்க, இப்போ wordpress.com போயிட்டோமா, இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது, நான் இதை சுருக்கி வச்சுக்கிடுறேன், இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட இமெயில் அட்ரஸ். உங்களோட இமெயில் அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி யூசர் நேம் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தும் wordpress.com அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு உறுப்பினராக மாறிக்கலாம். இல்ல, என்கிட்ட வந்து கூகுள் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா அதை வச்சும் நீங்க உள் நுழைஞ்சுக்கலாம். நீங்க உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து கூட இந்த இடத்துல நீங்க உள் நுழைஞ்சுக்கலாம். இப்போ நான் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு, இப்போ நான் pailagamchennai@gmail.com அப்படிங்கறத வச்சு நான் உள் நுழையிறேன். இப்போ அதற்குரிய கடவுச்சொல் அதை நான் வந்து இங்கே கொடுத்துக்கிடுறேன். அதோட பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கறத கொடுத்துக்கலாம். இதே போல நீங்க சொல்லுங்க உங்களோட இதை நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா கண்ணன்? நீங்க மியூட் பண்ணிருங்க. நன்றிங்க. நீங்க எதுவும் கேள்வி இருக்கணும்னா உங்களுக்கு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இதுல கேளுங்க. இதுல நீங்க இப்ப வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்ப நான் என்னோட இதுல காமிக்கிறேன், நான் ஏற்கனவே இதுல பதிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கலாம், இல்ல கிரியேட் அ நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். நீங்க என்னோட ஸ்கிரீன் தெரியுது இல்லையா உங்களுக்கு? இப்போ நான் வந்து இந்த இடத்துல wordpress.com அப்படிங்கிறது போறேன். இப்போ wordpress.com அப்படிங்கிறதுல இப்போ உங்களுக்கு நீங்க பதிஞ்சிட்டீங்க, உங்களோட பேர் கொடுத்து நீங்க பதிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வந்திருக்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு தளம், இதுக்கு முந்தின பகுதி வந்திருக்கும் உங்களுக்கு, எந்த இடம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்படி ஒரு தளம் வந்திருக்கும் இந்த இடத்துல, கிரியேட் அ ஷைனி நியூ wordpress.com சைட் அப்படின்னு இப்படி ஒரு ஆட் அ நியூ சைட் அப்படிங்கிற பக்கம் வந்திருக்குதா? இந்த பக்கத்துல ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கீழே இருக்கிற ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போ ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டா இப்போ தான் நீங்க உங்களுடைய வெப்சைட் இல்ல உங்களோட வெப் பிளாக் அப்படின்னு சொல்ற வலைப்பூ உருவாக்கத்துக்கு நீங்க போறீங்க. அப்போ இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? அது யூடியூப்ல அப்லோட் பண்றது, இதுல ரெக்கார்ட் பண்றவங்க பின்னாடி உங்களுக்கு பண்ணிட்டு வேணா அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது போகலாம். உங்களோட சாட்ல அதுக்கான பதில் சொல்லுங்க. உங்களோட சாட் ஜூம் குரூப் சாட் இருக்கு இல்லையா, அதுல நீங்க உங்களுக்கு பதில் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போயிடலாம். சரி, அப்போ இதுல பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன விருப்பமோ, விருப்பமான ஒரு பெயர், நீங்க என்ன வேணாலும் பெயர் கொடுக்கலாம். இதுல வந்து இது என்னுடைய உலகம், இட்ஸ் மை வேர்ல்ட் அப்படின்னு நீங்க ஒரு பேர் கொடுத்து பதியணும் அப்படின்னா பதியலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுடைய பேர் வந்து தினேஷ் அப்படின்னு இருக்கு, தினேஷ் மை ஓன் பிளாக் அப்படின்னு ஒருத்தர் பேர் கொடுக்குறாரு அப்படின்னா தினேஷ் மை ஓன் பிளாக் அப்படின்னு அவர் பேர் கொடுத்துக்கலாம். இப்படி என்ன பேர் வேணாலும் நீங்க இதுல கொடுத்துக்கலாம். இந்த பேரு உங்களுக்கு நீங்க கொடுக்குற இந்த பேரு அவைலபிளா இருந்தது அப்படின்னா கீழேயே வந்து இந்த இடத்துல ஃப்ரீங்கிறதுல நீங்க மேல என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேர் வந்து இங்க அவைலபிள்னு காமிக்கும். ஒருவேளை அவைலபிளா இல்ல, இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு இதுல காமிக்கிறேனே, நான் வந்து இப்போ என்னோட பேர் வந்து முத்துராமலிங்கம், நான் வந்து பொதுவா நம்ம பேரை முத்துன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இந்த இடத்துல MUTHU அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப MUTHU கொடுத்துட்டேன்னா MUTHUங்கிற பேர்ல எனக்கு ஒரு வலைத்தளம் கிடைக்காது. அப்போ என்ன சொல்லும், அந்த பேர்ல கிடைக்கல, அது கூட வந்து ஏதாவது ஒரு பேர் சேர்த்துக்கிடுறோம் இந்த இடத்துல.
எழுபது 43 இப்படி ஒரு பேர் சேர்த்துக்கிட்டோம், இப்படி இருக்கிறது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு என்கிட்ட வேர்ட்பிரஸ் கேக்குது. எனக்கு அது சம்மதம் இல்லை, அதனால நான் வந்து திரும்ப பேக் போயிடுறேன், எனக்கு இது வேண்டாங்க. ஏன்னா இதை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல, என்னோட வலைத்தள முகவரி இப்படி அப்படிங்கறத நான் யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ முத்து இட்ஸ் மை ஓன் பிளாக் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லையா, முத்து தமிழ் பிளாக் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேர்ல எனக்கு இருக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த பேர்ல எனக்கு இருக்கு, முத்து தமிழ் பிளாக் .wordpress.com அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குது. அவ்வளவுதான், இது கிடைச்சிருச்சுன்னா போதும், நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அப்ப இது வரைக்கும் பண்ணிட்டு சொல்றீங்களா? வெப்சைட் நேம் இன்னும் இங்கிலீஷ் தவிர வேற மொழிகள்ல வைக்கிற சூழல் இன்னும் வரல, உலக மொழிகள் எல்லாத்துலயுமே அது வரல. அதனால வெப்சைட் பேரு தமிழ்ல வைக்கிறது ஓரளவு இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் அது இன்னும் பிரபலம் அடையலை. பல பேர் வந்து வெப்சைட் பேரை தமிழில் டைப் பண்ணுறது எப்படிங்கிறதுல சிரமம் அடைவாங்க. அதனால இதை மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் நம்ம தமிழில் தான் பண்ண போகிறோம். ஏன்னா பல பேருக்கு தமிழில் டைப் பண்ண தெரியாது, அப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு போகவே சிரமப்படுவாங்க இல்லையா. அதனால இதை மட்டும் ஆங்கிலத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நான் முத்து தமிழ் பிளாக்னு கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் ஒரு பொருத்தமான பேரை கொடுத்துக்கோங்க. அப்படி பொருத்தமான பேரை கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பொருத்தமான பேரை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேருக்கு இந்த இடத்துல ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு வரும். அதுக்கு கீழே சொல்லும், இது வந்து நீங்க முத்து தமிழ் பிளாக் இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது, ஆனா அடுத்த வருஷம் நீங்க $18 பணம் கட்டணும். முத்து தமிழ் பிளாக் .co.in அதுக்கு நீங்க வந்து அடுத்த வருஷம் $15 பணம் கட்டணும். அப்போ இந்த பணம் கட்டுற எதுவுமே நமக்கு தேவையில்லை, நம்ம இந்த முத்து தமிழ் பிளாக் .wordpress.com அப்படிங்கறத மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். இப்போ நான் அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், அதை தேர்ந்தெடுத்த உடனே எனக்கு என்ன கேட்குது, நீங்கள் வந்து ஃப்ரீ வெப்சைட் தொடங்குறேன் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், ஃப்ரீ வெப்சைட் தொடங்குறேங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட யுவர் சைட் வில் பி ரெடி ஷார்ட்லி. அவ்வளோதாங்க, இப்போ என்னுடைய வெப்சைட் ரெடி. என்ன வெப்சைட், இப்போ நான் கொடுத்த வெப்சைட் பேரை நீங்கள் இந்த இடது பக்கம் பார்க்கலாம், முத்து தமிழ் பிளாக் .wordpress.com அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்முடைய நமக்கு சொந்தமான ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் இப்போ நமக்கு தயாராயிருச்சு. இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நம்ம என்னென்ன கருத்துக்கள் வைக்கணும், என்னோட வெப்சைட் முதல் பக்கத்துல எப்படி இருக்கணும், என்னோட வெப்சைட்ல என்னைய பத்தி நான் எந்த இடத்துல சொல்லணும், இது எல்லாமே நம்ம போக போக பார்க்க தான் போறோம். அப்ப இது வரைக்கும் பண்ணிட்டு நீங்க உறுதிப்படுத்துங்க, சாட்ல உறுதிப்படுத்தி சொல்லுங்க, நம்ம அடுத்ததுக்கு போலாம். நான் உங்களுடைய சாட்ல நான் காத்திருக்கிறேன். ஐ காண்ட் ஃப்ரம் த பிகினிங். எஸ், ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க வேர்ட்பிரஸ் பிகினிங்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு திரும்ப இது வரைக்கும் பண்றவங்க பண்ணிக்கிட்டு இருங்க, மற்றவங்களுக்கு ஒரு சின்ன சுருக்கம், wordpress.com அப்படிங்கிறதுல போயிட்டு நான் இந்த சேட்டில் கொடுத்துட்றேன், wordpress.com அப்படிங்கிறதுக்கு போங்க. wordpress.com நோ இட் இஸ் ஆஸ்கிங் மணி இல்லைங்க, மேலே இருக்கிற இலவசத்தை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். யாராவது பணம் கட்டுற இடத்துக்கு போயிடாதீங்க, நான் திரும்பவும் காமிக்கிறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் wordpress.com அப்படிங்கிறதுக்கு போயிட்டு உங்களோட ஜிமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிறத கொடுங்க. புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு நான் இதில் காமிக்கிறேன், இப்படி எத்தனை பிளாக் வேணாலும் எத்தனை வலைப்பு வேணாலும் உருவாக்கிக்கலாம். நான் இப்போ முத்து தமிழ் பிளாக்னு உருவாக்குனேன், அதே மாதிரி ஒருத்தர் ரமேஷ்னு உருவாக்குறாரு அப்படின்னா ரமேஷ் அவரோட பிளாக் ரைட்டிங்ஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு அறிவிக்கிறாருன்னா இதுதான் அவரோட வெப்சைட் பேர், ரமேஷ் பிளாக் ரைட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கா. நீங்கள் பணம் கேட்குது அப்படின்னு சொல்கிற இடம் வந்து இந்த இடங்கள். ஒரு நிமிடங்க, நீங்கள் பணம் கேட்குது அப்படின்னு சொல்கிறது கீழே பணம் கேட்குறது, நான் அதையே சொல்லலை. இந்த இடத்துல இப்போ ரமேஷ் பிளாக் ரைட்டிங்ஸ் .wordpress.com செலக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஃப்ரீன்னு இருக்கா, இதை நீங்கள் செலக்ட்னு கொடுத்தா போதும், எங்கேயுமே பணம் கட்டுறதை தேர்ந்தெடுத்துறாதீங்க, இதை செலக்ட்னு கொடுத்தா போதும். இப்போ நான் இதை செலக்ட்னு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். நீங்க இந்த இடத்துல தான் பணம் கேட்கறது, $4, $8, $25, இது எதையுமே நம்ம தேர்ந்தெடுக்கல. நம்ம எதை தேர்ந்தெடுக்க போறோம், மேல இருக்கிற பிக் அ பிளான் தட்ஸ் ரைட் ஃபார் யூ அப்படின்னு இருக்கா, அதுல மேல கீழே இருக்கிற எந்த திட்டமும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஃப்ரீயாவே இலவசமாவே நான் எடுத்துக்கிடுறேன். ஸ்டார்ட் வித் ஃப்ரீ சைட் அப்படிங்கறத தான் மேல இருக்கிறத கொடுக்க போறோம். அப்போ இந்த ஸ்டார்ட் வித் ஃப்ரீ சைட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் ஒருவேளை வேகமா போறேன் அப்படின்னா சொல்லுங்க. ஒருத்தர் சத்தம் கேட்கலன்னு கொடுத்துருக்கிறாரு, மற்றவங்களும் அதை எனக்கு உறுதிப்படுத்தி சொல்லுங்க, நான் எதுவும் பார்க்கணும்னா பாக்குறேன். சத்தமே இல்லைனாலும் நான் பண்றதை பார்த்துட்டு கூட நீங்க பண்ணலாம்,
உங்களுக்கு ஒருவேளை இந்த சத்தம் சரியா கேட்கல அப்படின்னாலும் எனக்கு உறுதிப்படுத்தி. இல்ல இல்ல நல்ல ஆடியோ நல்லா கேக்குது. அப்போ இந்த இடத்துல என்னோட சைட் உருவாயிருச்சா நீங்க இந்த இடது பக்கம் பார்க்கலாம். நான் முதல்ல தமிழ் முத்து பிளாக் அப்படின்னு வச்சிருந்தேன், இப்போ நான் வச்சிருக்கிறது ரமேஷ் பிளாக் ரைட்டிங்ஸ்னு வச்சிருக்கிறேன். அதை நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இந்த இடத்துல நீங்க இதை பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கா ரமேஷ். அதே மாதிரி நீங்க என்ன பேர்ல உருவாக்கி இருப்பீங்களோ அது இந்த இடத்துல சைட் டைட்டில் அப்படின்னு காமிக்கும். அப்போ அதுல கமிங் சூன் அப்படிங்கிறதும் இருக்கும். இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது போகலாம். எக்ஸ்டென்ஷன் முதல்ல இருக்கிற ஃப்ரீ மட்டும்தாங்க நீங்க தேர்ந்தெடுக்கணும். கார்த்திபன் கேட்டிருக்கிறீங்க இல்லையா, கீழே இருக்கிற எதையுமே தேர்ந்தெடுக்க வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியது wordpress.com ங்கற எக்ஸ்டென்ஷன் ஃப்ரீனு போட்டுருக்கோம். அத தான் .in.com அது மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி எதையுமே பண்ண வேண்டாம். அது எல்லாமே நீங்க பணம் கட்டணும். ஓ ஓகே ஓகே. அது எதையுமே பண்ண வேண்டாம். Thank you sir. அப்போ இது வரைக்கும் நீங்க வந்துட்டீங்கன்னா போதும். இப்போ எனக்கு எப்படி ஸ்கிரீன் இருக்கோ இதே மாதிரிதான் உங்க கையில இருக்கிற ஸ்கிரீனும் இருக்கும். இந்த இடத்துலதான் இந்த இடத்துல யுவர் சைட் ஹஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சா. இப்போ நம்மளோட வெப்சைட் வந்துருச்சு. எப்படி வெப்சைட் வந்துருச்சுன்னு உறுதிப்படுத்தலாம். இந்த இடது பக்கம் நான் இதுல ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன்ல, அதுல ரைட் கிளிக் பண்ணி ஓபன் இன் நியூ லிங்க், ஓபன் லிங்க் நியூ டேப் அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல ஒரு டேப் ஓபன் ஆகும். அதுல இப்படி ஒரு வெப்சைட் உருவாயிருக்கும். இதுதான் உங்களோட வெப்சைட். இதுல இந்த பாருங்க மேல ரமேஷ் பிளாக் ரைட்டிங்ஸ் .wordpress.com அப்படிங்கிறத காமிக்குதா. அதே மாதிரி நீங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதை காமிக்கும். அப்ப இது வரைக்கும் வந்துட்டீங்களா? இதுல ஏதாவது கஷ்டமோ சந்தேகமோ இருந்தா கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. சரி, அப்போ இது வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்க உங்களுடைய மை இந்த இடத்துலயும் நீங்க உங்க சைட்டுக்கு வந்துட்டு இங்க இடது பக்கம் மேல் மூலையில மை சைட்ஸ்ன்னு காமிக்குது பாருங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இதே மாதிரி தான் காமிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா பழையபடி அதுக்கே போய்க்கலாம். இந்த இடத்துக்கே நீங்க போய்க்கலாம். இப்படியும் போய்க்கலாம். அந்த டேப்லயே நீங்க இந்த டேப்லயே மை சைட்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுல எதை வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்மளோட வெப்சைட் பேர் என்னது, ரமேஷ் பிளாக் ரைட்டிங்ஸ் அப்படிங்கறதா நம்மளோட வெப்சைட் பேர். அதை கிளிக் பண்ணினீங்கனாலே ரமேஷ் பிளாக் ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இங்கேயே காமிக்கும். ரைட் கிளிக் பண்ணாம சும்மா கிளிக் பண்ணாலே இங்கேயே காமிக்கும். அப்போ இங்கே நல்லா இருக்கேங்க. இது எப்படிங்க, இது வந்து நீங்க வெப்சைட் காமிக்கிறீங்க, அப்போ மொபைல்ல பாக்குறதுக்கு என்னோட வெப்சைட் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல டெஸ்க்டாப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டேப்ல எப்படி இருக்கும், ஃபோன்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா ஃபோன்ல உங்க வெப்சைட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிடும். இதுதான் நீங்க ஃபோன்ல பாக்குற வெப்சைட். ஃபோன்ல ஒருத்தர் உங்களோட இதையே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன்லயோ ஐஓஎஸ்லயோ பார்த்தாருனா இப்படிதான் இருக்கும். அதை டேப்ல பார்த்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இதே இன்டர்நெட்ல தேடும் போது அவர் தேடுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து, இப்போ இன்டர்நெட்ல தேடுனா அவர் உங்களோட வெப்சைட் எப்படி வரும் அப்படிங்கிறத இதுல காமிச்சிருப்பாங்க. அப்போ நீங்க எப்படி கம்ப்யூட்டர்ல பாக்குறதுக்கு உங்க வெப்சைட் எப்படி இருக்கும், இப்போ வலைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அது வெப்சைட் தான். அதுல வேர்ட்பிரஸ்னு நம்ம சேர்க்கறதுனால அதை நம்ம வலைப்பூன்னு சொல்றோம். அப்போ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இங்கெல்லாம் பாத்துக்கலாம். அப்போ விசிட் சைட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு நீங்களே போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு போய் பார்த்தாச்சு. இப்போ நான் திரும்ப இந்த இடது பக்கம் இருக்கிற மை சைட்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, யுவர் சைட் ஹேஸ் இன் பீன் லான்ச்ட் எட் ஒன்லி யூ கேன் சி இட் அன்டில் இட் இஸ் லான்ச்ட். இப்போ மற்றவங்க யாரும் இன்னும் பார்க்க முடியாது. அப்போ மற்றவங்க பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கிற லான்ச் சைட் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துட்டா போதும். லான்ச் சைட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இப்படிதான் உங்களோட சைட் இருக்கும். இதுல நீங்க எதையுமே பண்ண வேண்டாம். கீழே இருக்கிற எதையுமே நீங்க வந்து தேர்ந்தெடுக்க வேண்டாம். மீது எல்லாமே பணம் கட்டுறது. அதனால இந்த ஸ்கிப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கடைசியா இருக்கிறது தான் இந்த லான்ச் சைட் அப்படின்னு நான் வலது பக்கத்துல கிளிக் பண்ணினேன். அதனால அதுவே வந்துச்சு. இங்க பாருங்க, நான் திரும்ப காமிக்கிறேன். இதுல நீங்க லான்ச் சைட் அப்படிங்கறத இந்த ரைட் சைடு டாப் ரைட் சைடுல லான்ச் சைட்டுங்கிறது இருந்துச்சு. அதனால அதை கிளிக் பண்ணினேன். அதை கிளிக் பண்ணின உடனே சைட் லான்ச் ஆகுது. சைட் லான்ச் ஆகும் போது நீங்க எதுவும் பணம் கட்டி சொந்தமா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. இல்ல எதுவுமே வேண்டாம், எனக்கு ஃப்ரீயா இருக்கிற சைட்டையே கொடுங்க அப்படின்னா எனக்கு இந்த wordpress.com வந்துடும். ஸ்கிப் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன்.
கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டினியூ வித் யுவர் ஃப்ரீ சைட் அப்படிங்கறத கொடுத்துறேன். யுவர் சைட் வில் பி ரெடி ஷார்ட்லி அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இப்போ இன்டர்நெட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. என்னோட சைட்டுக்கோட பழைய இடத்துக்கே நான் வந்துட்டேன். சரி, இப்போ நான் வந்து இப்போ தான் இந்த இடது பக்கம் இருக்கிறதெல்லாம் பாருங்க. இந்த சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா சொல்லுங்க, நான் மியூட் பண்றேன். சந்தேகம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. இந்த இடது பக்கம் இருக்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டாலே போதுமானதுங்க. அப்போ இடது பக்கத்துல என்னென்னலாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த சைட், இப்போ இடது பக்கத்துல முதல்ல இருக்கிறது என்னது? மை ஹோம். அதை தான் நம்ம செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, அப்போ அந்த இடது பக்கத்துல என்ன இருக்கு? முதல்ல பிளான். நம்ம வந்து ஃப்ரீ பிளான்ல இருக்கிறோம், அதனாலதான் நம்ம வெப்சைட்ல டாட் வேர்ட்பிரஸ் டாட் காம்ங்கிறது சேர்ந்து வருது. அதுக்கப்புறம் பேஜஸ், அதுக்கப்புறம் போஸ்ட், மீடியா, கமெண்ட்ஸ், ஃபீட்பேக். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னும் இதுல நிறைய பண்ணலாம், நான் அதை போக போக சொல்றேன். இப்போ முதல்ல நான் என்ன பண்ண போறேன், என்னோட ஹோம் பேஜ் எப்படி இருக்கணும்? ஒரு வெப்சைட்னா வெப்சைட்டுடைய முதல் பக்கம், தலைப்பு பக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ண போறேன். அப்ப என்னென்ன பக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடது பக்கத்துல இருக்கிற பேஜஸ் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணுனா போதும். இந்த பேஜஸ்ங்கிறத கிளிக் பண்ணுனா இங்க பாருங்க என்னென்ன பக்கங்கள்லாம் உங்க வெப்சைட்ல அடிப்படையாவே அவங்களே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. என்னென்னலாம் ஹோம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்களும் இந்த பேஜஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டா ஹோம்னு ஒண்ணு இருக்கு, அபவுட்னு ஒண்ணு இருக்கு, கான்டாக்ட்னு ஒண்ணு இருக்கு, பிளாக்னு ஒண்ணு இருக்கு. இப்படி நாலு இருக்கு. இந்த நாலு தான் இருக்கணுமா, கூடுதலா நான் சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுதலாவும் சேர்த்துக்கலாம். எங்க போய்? இந்த ஆட் நியூ பேஜ் அப்படிங்கிறதுக்கு போய் நீங்க கூடுதலாவும் சேர்த்துக்கலாம். சரி, அப்ப கூடுதலா சேர்த்துக்கிறத நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். இப்போதைக்கு நம்முடைய தலைப்பு முகப்பு பக்கம் ஹோம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஹோம்ல வச்சு கிளிக் பண்ணுங்க. அது மேல கர்சரை மூவ் பண்ண உடனே எடிட் ஹோம் அப்படின்னு காமிக்குதா? அப்போ எடிட் அந்த ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நானும் அதை கிளிக் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்போ என்னோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். இந்த ஹோம் பேஜ் இப்படித்தான் பாக்குறதுக்கு இருக்கு. சரியா? சரி, அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்போதைக்கு இந்த ஹோம் பேஜ் இப்படி இருக்கு. அப்போ இந்த ஹோம் பேஜ்ல நான் இதுதான் என்னோட படம் இருக்கு. இப்படி ஒரு பின்னணி படம் கொடுத்துருக்குறாங்க, நான் இதை மாத்தணும்னா நம்ம மாத்திக்கலாம். அப்போ எங்க இருந்துங்க மாத்த ஆரம்பிக்கிறது? எங்க மாத்தணுமோ அங்க வச்சு கிளிக் பண்ணுங்க. இப்போ வெல்கம் டு யுவர் நியூ சைட்டுன்னு இருக்கா, இங்க உங்க கர்சரை வச்சு கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான், கிளிக்கும் டபுள் கிளிக்கும் தெரிஞ்சாலே உங்க வேலை முடிஞ்சுது. இந்த இடத்துல நீங்க என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட பேர் கொடுக்குறேன், முத்துராமலிங்கம், நியூ மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் லைஃப் அப்படின்னு கொடுக்குறேன். இல்ல பேரு நல்லா இல்லையே, அது வந்து என் பேர் கொடுக்கறது ரொம்ப பெருமை சொல்ற மாதிரி இருக்கு, நான் சும்மா மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் லைஃப்னு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா அப்படி கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான், இனிமேல் உங்க வெப்சைட்டுக்கு வர்ற நீங்க உங்களோட வெப்சைட் பேரை மேல இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு வர்ற எல்லாருக்கும் உங்களோட வெப்சைட்ல முதல்ல இப்படி இருக்கும், மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் லைஃப் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே நான் ஏதாவது இந்த இடத்துல என்னைய பத்தி சொன்னா நல்லா இருக்குமே, திரும்ப அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. அதை டெலிட் பண்ணணும்னா டெலிட் பட்டன் அமுக்கிக்கோங்க. டைப் பண்ணணும்னா மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் லைஃப், இன் திஸ் வெப்சைட் ஐ எம் கோயிங் டு ரைட் அபவுட் மை லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு. இந்த வெப்சைட் பத்தினா ஒரு சின்ன விஷயத்த நான் இதுல சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கலாம். அதே போல இந்த இடத்துல லேர்ன் மோர்னு இருக்கா, இந்த லேர்ன் மோர்ங்கிறதுக்கு மேல இது அப்ப இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? இப்ப நீங்க மேல இந்த மாதிரி ஒரு பேரு, உங்களுக்கு என்ன பேர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். இங்க உங்களுக்கு என்ன டெஸ்ட்னு இப்போதைக்கு எனக்கு ஒண்ணுமே தோணலை, நான் சும்மா டெஸ்ட்னு கொடுத்துக்கிடுறேன், டெஸ்ட்னு கொடுத்துக்கிடுறேன். பின்னாடி நான் இதை மாத்திக்கிடுறேன் அப்படின்னாலும் நீங்க மாத்திக்கலாம். எப்படி கொடுக்கணுமோ மாத்திக்கோங்க. அப்ப இது வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு சாட்ல சொல்லுங்க, நீங்க சொல்றத வச்சுட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். ஆனா ரொம்ப நேரம் தாண்டி வந்துட்டேனே சிந்து. கேன் யூ ரிப்பீட் ஒன்ஸ் சார், ஹவு டு லான்ச் தி வெப்சைட்? எப்படி இதை பின்னாடி இதுல யூடியூப்ல போடுவோம், நீங்க அதுல இருந்து கொஞ்சம் தொடர்ந்து பாக்குறீங்களா? ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம் இதுல. இப்போ மத்தவங்களுக்கு சொன்னதையே சொல்றது போல இருக்கும். ஓகே, அருண்குமார் முடிச்சிட்டாங்க. மத்தவங்க யாருக்காவது நான் காத்திருக்கணும் அப்படின்னா கட்டாயமா சொல்லுங்க. இல்ல நாங்க அமைதியா இருந்தாலே நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னா நான் அப்படியே போறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க.
இந்த இடத்துல உங்களோட சைஸ் எல்லாம் இந்த வலது பக்கம் மாத்திக்கலாம், எனக்கு வந்து கலர் நான் மாத்தணும் மாத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னா நான் டெக்ஸ்டோட கலரை மாத்தணும். இந்த வலது பக்கம் காமிக்கிறேன் பாருங்க, இந்த பக்கம் பிளாக் அப்படின்னு இருக்கா. இதுலலாம் உங்களோட டெக்ஸ்டோட இந்த இடத்துல டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்ங்கிறது மஞ்சள் கலர்ல மாறிடுச்சு பாருங்க. ஏன் மஞ்சள் கலர்ல இது மாறிச்சு? இந்த வலது பக்கத்துல நான் கலர் கலரை வந்து நான் மாத்தினேன் இந்த இடத்துல. இப்ப நான் இதை கருப்பா மாத்திட்டேன் அப்படின்னா இந்த இடமே கருப்பா மாறி பேக்ரவுண்ட் கலர் கருப்பா மாறிடுச்சு பாருங்க. இல்ல எனக்கு இது வந்து வெள்ளையா இருந்தா நல்லா இருக்கும், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாத்திக்கலாம். இப்படி ப்ளூ கலர்ல வேணா மாத்திக்கலாம், எதுவுமே வேண்டாம் இருந்தது போலவே இருக்கட்டும் அப்படின்னா அதை நீங்க மாத்திக்கலாம். இப்படி என்ன வேணுமோ அதை மாத்திக்கலாம். இந்த இடத்துல லேர்ன் மோருங்கிறதே எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க அதை ரிமூவ் பண்ணனா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இடத்துல லிங்க் இன்னொரு ஒரு பட்டன் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கோ டு மை வெப்சைட் அப்படின்னு நான் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். என்ன வேணாலும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் என்னங்கிறத பின்னாடி சொல்றேன். அப்போ நம்மளுடைய வெப்சைட் எப்படி பார்ப்பதற்கு காட்சி அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இது நான் என் வெப்சைட்லயே போய் பார்க்கணுமே அப்படின்னா இங்க ப்ரிவியூங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்க வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிடும். மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் லைஃப்னு காமிச்சிருச்சா, இங்க நான் டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்னு கொடுத்தது வந்துருச்சா, இங்கே ஒரு பட்டன் இங்கே ஒரு பட்டன் வந்துருச்சா, நம்ம ஏற்கனவே இந்த ஹோம் பிளாக் அபவுட் கான்டாக்ட் அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சேன், அதனால இது வந்திருக்கு. இந்த இடத்துலயும் நீங்க இது மொபைல்ல எப்படி இருக்கும்னு பாக்கணுமா, போன் கொடுத்து பாத்துக்கோங்க. டேப்லெட்ல எப்படியா, டேப்லெட்னு கொடுத்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, உடனே க்ளோஸ் அப்படிங்கறத கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ நான் வந்து இந்த இந்த வெப்சைட் எப்படி இருக்கு, நான் என்னென்ன இங்கே டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டேன். இப்போ நான் இது எனக்கு இதுதான் உறுதி அப்படின்னா நான் இது அப்டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சரியா? அப்போ இந்த லே அவுட் வந்து எத்தனை பேராகிராஃப் எத்தனை காலம் இருந்தால் நல்லாயிருக்கும்? ஒரு காலமா ரெண்டு காலமா? இப்படி ரெண்டு காலம்னா ரெண்டாக மாறிடுச்சு பாருங்க அந்த முகப்பு. மூணு காலம், இந்த வலது பக்கம் நான் மாற்றிக்கிட்டே வரேன், அப்போ மூணாக வருது. நாலு காலம், அப்போ நாலா வருது. அப்போ நீங்க ஏதாவது நியூஸ் பத்தி சைட்லாம் நடத்துறீங்க அப்படின்னா இப்படி நாலு காலம் வச்சுக்கலாம். இப்படி எப்படி உங்களுக்கு வேணுமோ அப்படி மாத்திக்கலாம். எந்த தொழில்நுட்ப அறிவும் இதுக்கு தேவையில்லை, அவ்வளவுதான். அப்போ இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது போலாம். அப்போ நான் இதுல அப்டேட் இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா இதுல அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஹோம் பேஜ் ரெடி. யாராவது உங்க வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தாங்கன்னா இந்த ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். நீங்க அப்டேட்னு கொடுத்த உடனே உங்களோட இடது பக்கம் பேஜ் அப்டேட்டட் அப்படின்னு வரும். அதுல வியூ பேஜ் அப்படின்னு கொடுத்து நீங்க உங்க வெப்சைட் எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கலாம். அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா எப்ப திரும்ப போகணும்னாலும் இந்த இடது பக்கம் மேல இருக்கிற மை சைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்க போய்க்கலாம். இப்ப நான் திரும்ப இந்த மை சைட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன், அதுக்கு போயிட்டேன். அப்போ என்னோட ஹோம் பேஜ் முடிஞ்சது இல்லையா? என்னோட ஹோம் பேஜ் முடிஞ்சது. அடுத்து திரும்பவும் நான் இந்த பேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன், என்னோட ஹோம் பேஜை நான் முடிச்சிட்டேன். இப்போ ஹோம் பேஜை முடிச்சதுக்கு அப்புறமா என்னை பற்றி சொல்லணும், அதுக்கு தான் இந்த அபவுட். அப்போ நீங்கள் யார் அதை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த அபவுட் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த அபவுட்டுங்கிறத என்ன சொல்கிறீங்க, சேட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஃபாண்ட் சைஸ் எல்லாம் கண்டிப்பாக மாற்ற முடியும், நான் அதெல்லாம் பின்னாடி காமிக்கிறேன். சரியா? ஃபுல் பேக்ரவுண்டை மாற்ற முடியும், ஃபாண்ட் சைஸ் எல்லாம் மாற்ற முடியும், எல்லாமே நம்ம பண்ண முடியும். நான் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ அபவுட் அபவுட் பேஜுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த அபவுட் பேஜில் நான் என்னை பற்றி சொல்லணுமா, இந்த படத்தை மாற்றணுமா, இது யாரோ ஒருத்தரோட படம், இதை நான் ரீப்ளேஸ் பண்ணணுமா, இப்போ உங்கள் படத்தை இதில் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்து இந்த இதில் உங்கள் படத்தை கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல உங்கள் படத்தை இதில் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ரீப்ளேஸ்னு கொடுத்துட்டு இப்போ உங்கள் படம் எங்கே இருக்குன்னு சொல்லணும்ல, உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது ஒரு படம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து, இப்போ என்னோட படமே என்கிட்ட இருக்கான்னு தெரியல, நான் ஏதாவது ஒரு படத்தை இதில் உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேனே. இப்போ மை ஃபோட்டோ நான் வச்சுருக்கிறேன், இப்போ பாருங்க இதில் என் ஃபோட்டோ வந்துருச்சா, அவ்வளோதான். அப்போ அபவுட்டில் நான் என்னோட படத்தை சேர்த்துட்டேன்னா இதே மாதிரி நீங்கள் அந்த படத்து ஒன்றுமே கிடையாது, அந்த படத்து மேலே கிளிக் பண்ணுங்கள், ரீப்ளேஸுங்கிறத கொடுங்க. அப்போது எங்கே இருந்துன்னு கேட்கும், அப்லோடு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அந்த அப்லோடுன்னு கொடுத்துட்டு உங்கள் கணிப்பொறியில் உங்கள் படம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன படம் கேட்குறீங்களோ அது இங்கே வந்துடும். அப்போ நான் இப்போ என்னோட படத்தை சேர்த்துட்டேன், இதே மாதிரி நீங்களும் உங்களோட படத்தை சேர்த்துட்டு எனக்கு சேட்டில் உறுதிப்படுத்துங்களேன். ஏதாவது ஒரு படம், ஏதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஏதாவது ஒரு படம், அதை மட்டும் சேர்த்துட்டு எனக்கு உறுதிப்படுத்தி சொல்லுங்கள். அப்போ நம்ம அபவுட்டர்ஸ் பேஜை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, நான் வேகமாக போகிற மாதிரியான உணர்வு ஏதாவது இருந்தாலோ, ஏதாவது திரும்ப கேட்கணுனாலோ அன்மியூட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கேளுங்க.
any doubt in about page. No, சரிங்க. எதுவும் சந்தேகம் இல்லைன்னா நான் அடுத்தது போலாமா? யாருக்கும் காத்து இருக்கணுமா? நீங்க யாராவது நான் ரொம்ப வேகமா போற மாதிரியோ உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலோ தெரியப்படுத்திருங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? நான் அடுத்தது போலாமா? அப்போ இந்த படம் மாத்துறது உங்களால மாத்த முடியும். யாராவது ஒரு நாலு பேருடைய பதில்களுக்காவது நான் காத்திருக்கிறேன். அப்போதான் கொஞ்சம் ஓகே. டாக்டர் மிராண்டா லட்சுமி போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீனிவாசன், ஸ்ரீரம்யா, கார்த்திபன், ஓ சரி, ரொம்ப நன்றி. ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அபவுட் அவர்களுக்கு போறேன். இப்போ நான் வந்து தமிழ்ல வெப்சைட் உருவாக்க போறேன். நான் இந்த இடத்துல அபவுட்ஸ்ன்னு கொடுத்துருந்தா நல்லா இருக்குமா? அப்போ நான் தமிழ்ல வந்து என்னை பற்றி இல்லை அப்படி கொடுத்தா தானே நல்லா இருக்கும், இல்லை என் பேர் கொடுத்தா தானே நல்லா இருக்கும். அப்படின்னா நான் தமிழ்லயே இங்க கொடுத்துக்கலாம், என்னை பற்றி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆடாடா, எனக்கு என்னை பற்றின்னு டைப் பண்ண தெரியாதே, நீங்க தமிழ்ல டைப் பண்றது எப்படின்னு எனக்கு சொல்லலையே, அதை சொல்லாம நீங்க இதை சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைச்சா ரொம்ப நியாயம். அதனால நான் அதை கடைசியா எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போதைக்கு அபவுட் மீ. நீங்க அபவுட் மீயை எவ்வளவு சுவாரஸ்யமா உங்களுடைய கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி, வெறும் அபவுட் மீன் இருந்தா நல்லா இல்ல. இட்ஸ் மை ஓன் ஹிஸ்ட்ரி, ஐ எம் ரைட்டிங் மை ஓன் ஹிஸ்ட்ரி, இப்படி என்ன பேர் உங்களுக்கு கொடுத்துக்கணுமோ அப்படி கொடுத்துக்கோங்க. இங்க அப்படி நீங்க கொடுக்கறது முகப்பு பக்கத்துல வரும், சரியா? இப்ப நான் இட்ஸ் மை ஓன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு இருக்கு. அப்ப இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்ல நான் அதுல கிளிக் பண்றேன், ஒண்ணுமே பண்ணல. இங்க பாருங்க, இதுல வச்சு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நீங்க டெலீட் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்களோ, வழக்கமா ஒரு வேர்ட்ல எப்படி டைப் பண்ணுவீங்க அவ்வளவுதாங்க. செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்றேன், டெலீட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல முத்துராமலிங்கம், நான் வந்து முத்துராமலிங்கம் கிருஷ்ணன் அப்படின்னு என் பேர் அடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன என்ன பத்தி, நான் வந்து பிடெக் படிச்சிருக்கேன், பிடெக் ஹோல்டர், நான் வந்து ஐடியில வேலை பார்த்துருக்கிறேன். இப்படி என்னுடைய ஒருத்தர் என்னை பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு. எனக்கு வந்து ஒரு 10 வருஷமா அனுபவம் இருக்கு. ஐ லவ் தமிழ் அண்ட் கம்ப்யூட்டிங் போத். இது வந்து என்ன பத்தின ஒரு அறிமுகமா வந்து நான் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். இதை கொடுத்துட்டு இது போதும்னு நினைச்சீங்கன்னா மேல அப்டேட் அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். அப்போ அபவுட் அஸ் பேஜ் நமக்கு தயாராயிருச்சு. இப்போதைக்கு நான் இந்த இதை வந்து அபவுட், ஒரு வெப்சைட்டுங்கிறதுனால அபவுட் அஸ் அப்படின்னே வச்சுக்கிடுறேன் இந்த இடத்துல, சரியா? நீங்க வேற வேற இதுல நிறைய டைப் பண்ணணும்னாலும் நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஏதாவது லிங்க் கொடுத்துக்கணும், இப்போ இந்த இடத்துல என்னோட லிங்க்டின்னு நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன், இல்லை என்னோட ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறேன், நான் வந்து ஃபேஸ்புக்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் லிங்க் எடுத்து இங்க கொடுத்துட்டு அந்த லிங்கை இது மேல கிளிக் பண்ணிட்டு இந்த இப்படி ஒரு வட்டம் மாதிரி போட்டிருக்கா, இதுல நீங்க கொடுத்துட்டு அந்த லிங்கை நீங்க இதுல கொடுத்துக்கலாம். இப்படி நீங்க கொடுத்துக்கலாம். அப்போ இதை கிளிக் பண்ணாலே உங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு போகும். இப்போதைக்கு என்ன ஃபேஸ்புக்ல இல்லை, அதனால அதை எதையும் கொடுக்கல. நீங்க அப்படி கொடுக்கணும்னா நீங்க கொடுத்துக்கலாம். அப்போ இது வரைக்கும் பண்ணினது புரியுதா? அப்போ அபவுட்ஸ் பேஜ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு அபவுட்ஸ் பேஜை உருவாக்கிக்கலாம். இதுல நீங்க அப்டேட் அப்படின்னு இந்த வலது மேல் முனையில இருக்குல்ல, இந்த இடத்துல ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த அப்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அபவுட் பேஜ் ரெடி. அப்போ ஹோம் பேஜ் ரெடி, அபவுட் பேஜ் ரெடி. இப்போ வியூ பேஜ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கம் கீழே வியூ பேஜ்னு வரும், இதை கொடுத்த உடனே இதை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட அபவுட் பேஜ், சைட்டோட அபவுட் பேஜ் ரெடி. அப்போ ஹோம் அப்படிங்க, இப்போ நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? நான் சேட்ல ஒரு 4-5 பேராவது எனக்கு சொல்லுங்க, நான் அது வரைக்கும் காத்திருக்கிறேன். இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா? யாராவது கஷ்டப்படுறீங்க? சாரி, ஒன்ஸ் அகெயின் டெல் மீ அபவுட் லிங்க். லிங்க் வந்து சொல்றேங்க நான், சரியா? அந்த லிங்க் சொல்றேன், மற்றவங்க பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. சரி, இந்த இடத்துல நீங்க இப்போ நான் வந்து என்னோட அபவுட்ஸ் பேஜுக்கு போயிட்டேன். நான் இதுல லோட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிடம் வருங்க, எனக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்போ என்னோட அபவுட்ஸ் பேஜுக்கு போயிட்டேன்னா இப்போ நான் வந்து பிடெக் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிங்க் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பிடெக்கை கிளிக் பண்ணுனா எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதை இந்த பிடெக் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்படி தேர்ந்தெடுத்த உடனேயே இப்படி மேலே ஒரு இது வரும், இதில் பிஐலாம் இருக்கா, அதுக்கு பக்கத்தில் இப்படி லிங்க்னு ஒன்று வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லை கண்ட்ரோல் கே
கண்ட்ரோலையும் கேவையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த டெக் அப்படின்னு வந்தாலே எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போகணும்னு வச்சுக்கிட்டேன் நான். அப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் வந்து அண்ணா யூனிவ் டாட் இடியு அப்படின்னு கொடுத்துட்டு என்டர், இதுதான் என்டர், சப்மிட், அதை கிளிக் பண்ணினீங்கன்னா போதும். இதுக்கு அப்புறமா யாராவது ஒருத்தர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்து இந்த பிடெக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். இப்போ நான் இதை கொடுத்துட்டு இங்கே அப்டேட் கொடுத்துட்றேன், இப்படி அப்டேட் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டுக்கு என்னோட பிளாகுக்கு வந்து இப்போ நான் என்னோட பிளாக்ல இடது பக்கம் வியூ பேஜ் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த பிடெக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் எங்கே போகுது பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருச்சா. அப்படி உங்களுக்கு என்ன லிங்க் வேணுமோ அந்த லிங்கை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தோட லிங்க், நான் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதோட லிங்க் எல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். வெளியில் அதை தெரியப்படுத்துறது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அப்போ என்னோட சைட்டில் அபவுட்டஸ் பேஜ் ரெடி. இப்போ பாருங்கள் ஹோம் அப்படிங்கிறத இங்கே கிளிக் பண்ணுறேன். அப்போ என்னோட ஹோம் மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் லைஃப் டெஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட்டுங்கிறதுல ஹோம் வந்துருச்சு. அபவுட்டுன்னு இருந்துச்சு, நான் அதை அபவுட்டஸ்னு தலைப்பை மாற்றிட்டேன். இப்போ அபவுட்டஸை கிளிக் பண்ணால் என்னோட ஃபோட்டோ வந்துருச்சு, நான் கொடுத்த தகவல்கள் எல்லாம் இங்கே வந்துருச்சு. அப்போது ஹோம் ரெடி, அபவுட்டஸ் ரெடி. அடுத்து கான்டெக்ட் பிளாக், இதையும் எனக்கு பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் வெப்சைட்டுக்கே கிட்டத்தட்ட ரெடி. திரும்பவும் நான் மை சைட்ஸ் அப்படின்னு இந்த இடது பக்கமாக மேலே இருக்கிற மை சைட்ஸ் அப்படிங்கிறத நான் திரும்பவும் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பேஜஸ் அப்படிங்கிறதுக்கு திரும்பவும் போகிறேன். அப்போது கான்டெக்ட், இப்போ நான் ஹோம் முடிச்சிட்டேன், அபவுட்டஸ் முடிச்சிட்டேன், இப்போ கான்டெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறேன். கான்டெக்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். இது வரைக்கும் உங்களால் போக முடியுதா? இதில் நான் எதுவும் காத்திருக்கணும்னாலோ உங்களுக்கு புரியலைனாலோ கண்டிப்பாக எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, இல்லை சேட்டில் சொல்லுங்க. இது வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்க, அப்போ கான்டாக்ட் என்னை எப்படி தொடர்பு கொள்றது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்து நிற்கிறோம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய வீட்டு முகவரி கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் வீட்டு முகவரி கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, வீட்டு முகவரியோ ஃபோன் நம்பரோ கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இதை மொத்தமாக செலக்ட் பண்ணி இந்த இடத்துல, இப்போ நீங்கள் வந்து நான் வீட்டு முகவரிலாம் கொடுக்க மாட்டேன், அதை ஏன்னா அது எனக்கு சில பேருக்கு தொந்தரவாக நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க அதை எடுத்து விட்டுடலாம். சில பேர் ஏதாவது இந்த மாதிரியான வெப்சைட்டோ பிளாகோ நடத்துறது, ஏதாவது பப்ளிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க, இதில் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சும்மா இதில் வந்து நம்பர் 12 மேலரத வீதி திருநெல்வேலி அப்படின்னு நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் கொடுத்துக்கலாம். சிட்டி திருநெல்வேலி அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா திருநெல்வேலி. நீங்கள் என்னென்ன தமிழ்நாடு போஸ்டல் இது எல்லாத்தையுமே 6270 06 அப்படின்னு கொடுக்கணும்னா இந்தியா இதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒருவேளை கூகுள் மேப்பில் உங்களோட, இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல் அட்ரஸோ ஒரு காலேஜ் அட்ரஸோ கொடுக்குறீங்க, அது கூகுள் மேப்லேயே இருக்குது இந்த அட்ரஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணுனீங்க கூகுள் மேப்போடு அது கனெக்ட் ஆயிரும். அப்போ கூகுள் மேப் என்ன, அது போக இதில் உங்களோட இமெயில் ஐடி. இப்போ நான் என்னோட இமெயில் ஐடி muthu@gmail.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் என்னோட மொபைல் நம்பர், இது எல்லாமே உங்களுடைய விருப்பம் சார்ந்தது, அதனால் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா எனக்கு மெயில் ஐடி கொடுத்தா நிறைய பேர் தொந்தரவு பண்ணுவாங்களே, மொபைல் நம்பர் கொடுத்தா நிறைய பேர் தொந்தரவு பண்ணுவாங்களே, இல்லை நான் அதுக்கு பதிலாக லேண்ட்லைன் நம்பர் கொடுக்குறேன் 044 அப்படின்னு கொடுத்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்து வச்சுக்கிறேன் ஆஃபீஸ்க்கு, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல உங்களுடைய அட்ரஸ் வந்துருச்சு சரியா. இந்த அட்ரஸோடு சேர்ந்து இதில் கீழே இது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணுனா எங்கே போகணும், ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணுனா எங்கே போகணும், அப்போ அதெல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இதெல்லாம் இருக்கட்டுமா வேண்டாமா, ஒருவேளை நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிறீங்க, ட்விட்டரில் இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இணைப்புகளெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதை விட்டு வச்சுட்டு அடுத்தது இந்த பக்கத்தை காமிக்கிறேன் சரியா. வாட்ஸ்அப் லிங்க் எல்லா லிங்க்குமே இதில் கொடுக்கலாம். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுக்கலாம், அமேசான் லிங்க்கு எல்லா லிங்க்குமே இதில் காமிக்கும், நீங்கள் இதில் கொடுக்கலாம் சரியா. இந்த ட்விட்டர் லிங்க் எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் என்னென்னலாம் வச்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுக்கலாம், மாற்றியும் நீங்கள் கொடுக்கலாம் சோஷியல் ஐகான்ஸ் அப்படிங்கிறதுல சரியா. இப்போ இந்த வலது பக்கம் பாருங்கள் சென்டர்ஸ் மெசேஜ், இதையும் எனக்கு இந்த கெட் இன் டச்சுங்கிறது நல்லா இல்லை, நான் வந்து எங்கள் வீட்டு அட்ரஸ்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஹோம் அட்ரஸ் அப்படின்னு மாற்றினா நல்லா இருக்கும்னு நினச்சா மாற்றிக்கோங்க. சென்டர்ஸ் மெசேஜ் அப்படிங்கிறது நல்லா இல்லை, கான்டாக்ட் மீ அப்படின்னு நான் மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி இதை மாற்றிக்கோங்க. இதில் எதை வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம்.
காண்டாக்ட் மீ அப்படின்னு மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னா மாத்திக்கோங்க. இந்த இவ்வளவு பெருசா இருக்கு, எழுத்து இவ்வளவு பெருசா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, இதை கொஞ்சம் சின்னதாக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை இந்த H2 அப்படிங்கறத கிளிக் பண்ணி இந்த ஹெச்ங்கிறதுலாம் ஹெட்டிங், இதுல நான் இப்ப H6 அப்படின்னு கொடுத்து பாக்குறேன், சின்னதாயிருச்சு பாருங்க. அப்போ அந்த சிக்ஸ்ல இருந்து சின்ன நம்பருக்கு போக போக எழுத்து பெருசாகுதுன்னு அர்த்தம். H1னா ரொம்ப பெருசு, H2னா ஓரளவு பெருசு, இப்படி. அப்போ அவங்க ஏற்க முதல்லயே H2 கொடுத்துருக்காங்க, நான் இப்போதைக்கு அப்படியே விட்டு வைக்கிறேன் அவ்வளவுதான். இல்ல இதுல கொஞ்சம் சாய்வு எழுத்துக்கள் இருந்தா நல்லா இருக்கும், இந்த இட்டாலிக் அவ்வளவுதான், சாய்வு எழுத்துக்கள்ல வந்துடும். இந்த இடத்துல நேம், யார் உங்களை தொடர்பு கொள்றாரோ அவரோட நேம், அவரோட இமெயில் அட்ரஸ், அவரோட வெப்சைட். எல்லாருக்குமே வெப்சைட் இருக்காதங்க, நான் ஏங்க இதை கொடுக்கணும் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணணும்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம், ஹைடுன்னு கொடுத்து ஹைட் பண்ணணும், ரிமூவ்னு இப்போ ரிமூவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். என்னை தொடர்பு கொள்றவங்க அவங்களோட நேம் இமெயில் ஐடி மட்டும் வச்சு மெசேஜ் அனுப்பிச்சுக்கலாம். இல்லை எனக்கு இமெயில் ஐடி வேண்டாம், எனக்கு இந்த இடத்துல அவங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் இங்கே ஃபோன் நம்பர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். மொபைல் நம்பர்னு இருந்தால் நல்லா இருக்கும், மொபைல் நம்பர் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அப்போ என்னை தொடர்பு கொள்றவங்க அவங்களோட நேம் இமெயில் மொபைல் நம்பர், அவங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்களோ அந்த மெசேஜ். அது தவிர்த்து நீங்கள் எதுவும் வேணும்னாலும் இந்த ப்ளஸ் எல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத, எனக்கு இமெயில் ஐடியும் வேணும் ஃபோன் நம்பரும் வேணும் என்னங்க பண்ணுறது, இதை கிளிக் பண்ணி இமெயில் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டிங்கன்னா இமெயில் ஐடிங்க, எனக்கு இமெயில் ஐடியும் வேணும் மொபைல் நம்பரும் வேணும் வெப்சைட்டும் வேணும் என்னங்க பண்ணுறது, இதை வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா செக் பாக்ஸ் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ செக் பாக்ஸில் கன்ஃபார்ம் அவர் பாலிசிஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அடுத்து நம்மளை தொடர்பு கொள்றவர் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கிற செக் பாக்ஸை, இந்த இடத்துல சின்னதாக ஒரு செக் பாக்ஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு தான் நம்மளை பார்க்க முடியும். இப்படி என்ன வேணும்னாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அப்போ இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது கேள்விகள் இருக்கா? சேது மகேஷ் பிளாக் .wordpress.com சூப்பர். நான் ஏதாவது இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கா? இதுலேயும் நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ டைப் பண்ணிக்கலாம். டோன்ட் ஹெசிடேட் டு ரீச் அவுட் வித் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பிலோ அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு திஸ் இஸ் மை காண்டாக்ட் பேஜ் யூ கேன் ரீச் மீ ஹியர் அப்படின்னு நான் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன வேணும்னாலும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே நீங்கள் இதில் என்னென்னலாம் வேணுமோ கொடுத்துட்டு மறந்துடாமல் இந்த வலது பக்கம் இருக்கிற அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும், அவ்வளோதான். இந்த மேலே இருக்கிற அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கிட்டா போதும். இந்த லேஅவுட்டே மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு இப்போ பிளாக் அப்படிங்கிறதுல உங்களோடது இருக்கும், மேலே அப்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. இப்போ அப்டேட்டுன்னு கொடுத்தா இப்படி அப்டேட்டிங் அப்படின்னு வரும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த பேஜை பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஐயோ இந்த லேஅவுட் ரொம்ப பழைய லேஅவுட்டாக இருக்குது, இந்த சைடு அட்ரஸ் இந்த சைடு காண்டாக்ட்டுங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் மாற்றலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த அப்டேட்டுக்கு நேராக கீழே டாக்குமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டாக்குமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் லேஅவுட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது இமேஜ் சேர்க்கணும் அப்படின்னா அந்த இமேஜை வந்து இந்த இடத்துல நான் ஒரு இமேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இமேஜ் செட் ஃபீச்சர்னு கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் போக போக கற்றுக்கலாம். அடிப்படையில் இதை நம்ம மாற்றிக்கலாம், சரியா? நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் மாற்றும். ஒரு அடிப்படையாக ஒரு காண்டாக்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம். மாத்துறதெல்லாம் எப்போ வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். இப்போ இதில் நேரம் காமிக்குதா, July 1st 2:30. இந்த 2:30 அப்படிங்கிறது கிரீன்விச் மீன் டைம், GMT டைமை வந்து இதில் காமிச்சிட்டு இருக்கு, அவ்வளோதான். சரி, அப்போ அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரிவியூ கொடுத்து பார்த்துக்கலாம். இப்போ என்னோட காண்டாக்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த ஒருக்கா நான் கன்ஃபார்ம் அவர் பாலிசிஸ்னு ஒரு செக் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்தேன்னா அதுக்காக இது கன்ஃபார்ம் அவர் பாலிசிஸ் அப்படிங்கிறது. நான் நேம் மொபைல் நம்பர் மெசேஜுக்கு கீழே இமெயில் கொடுத்தேன்னா அதனால மெசேஜுக்கு கீழே இமெயில், அந்த இமெயில் வந்து கம்பல்சரி இல்லை அதனால நான் இமெயிலை ரெக்கவர்னு கொடுக்கல அப்படின்னா கம்பல்சரினா அதையும் நான் கொடுத்துக்கலாம். இந்த சப்மிட்லாம் அதுவாகவே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நம்ம யார் வேணாலும் நம்மளை இதில் கொடுத்து சப்மிட்னு கொடுத்தா நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்து இந்த wordpress.com உருவாக்கியிருக்கோமோ அதுக்கு இப்படி ஒருத்தர் wordpressல உங்களுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா நமக்கு மெசேஜ் வந்துடும். அப்போ நம்மளோட இப்போ பாருங்க நம்மளோட ஹோம் பேஜ் எப்படி இருக்குங்கிறத பாருங்க, நம்மளோட அபவுட்ஸ் எப்படி இருக்குங்கிறத கிளிக் பண்ணி பாருங்க, நம்மளோட காண்டாக்ட் எப்படி இருக்குங்கிறத கிளிக் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். நம்ம 8:10 ஆரம்பிச்சிருப்போம், ஒரு முக்கால் மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துல இவ்வளவும் தயார். இதுல எந்த இடத்துலையுமே இங்கிலீஷோ இல்லை டெக்னாலஜியோ நமக்கு தடையா இல்லை அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பா உணர முடியும்.
இப்போ இந்த இடத்துல சைட் டைட்டில்னு இருக்கு. என்ன இது சைட் டைட்டில்ங்கிறது நல்லா இல்லையே அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம அதை மாத்திக்கலாம் இந்த இடத்துல. அப்போ எடிட் ஹெட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். எடிட் ஹெட்டர் அப்படின்னு கொடுத்து நான் எதை எதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத மாத்திக்கலாம். இப்போ எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் எடிட் ஹெட்டர்னு கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த சைட் டைட்டில்னு இருந்தால் நல்லா இல்லையே, இது வந்து என்னுடைய சொந்தமான சைட் இல்லை, அப்போ நான் வந்து என்னோட பேர் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ஏன் பேர் வச்சு யார் தேட போகிறாங்க? சைட் டைட்டில் வந்து தமிழ் நான் வந்து இப்போ ஒரு தமிழ் இலக்கணம் சொல்லி கொடுக்குறேன்னு வைப்போமே, தமிழ் கிராமர் வெப்சைட் அப்படின்னு நான் வச்சுக்கிடுறேன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாமா? ஆ வச்சுக்கலாம். நீங்கள் இங்கே என்ன பேர் கொடுக்குறீங்களோ அதை அதுதான் உங்களோட சைட்டு. இப்போ நான் சும்மா தமிழ் கிராமர் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இந்த இடத்துல தமிழ் கிராமர்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வெல்க தமிழ் அப்படின்னு மேலே நான் சும்மா இங்கிலீஷில் தேவைங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். நான் இந்த இடத்துல வெல்க தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஆச்சரியக்குறி, இதுதான் டேக்லைன். இது வந்துருச்சா? அப்போ என்னோட வெப்சைட்டு யார் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு முதல்ல இந்த இடத்துல தமிழ் கிராமர்னு காமிக்கும், இந்த இடத்துல வெல்க தமிழ் அப்படின்னு காமிக்கும். இல்லை எனக்கு வந்து தமிழ் கிராமர்னே எப்படிங்க கொடுக்குறது, இந்த இடத்துல தமிழையே எப்படி இங்கிலீஷில் கொடுக்குறது, தமிழ் இலக்கணம் அப்படின்னு கொடுக்கணும்னா தமிழ் இலக்கணம்னு நீங்கள் தமிழ்லேயே கொடுத்துக்கலாம். அப்போது ஹோம்னு கொடுக்குறது நல்லா இல்லையே, நான் ஹோம்னு கொடுக்குறத நான் வந்து மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னா அந்த ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இந்த இடது பக்கம் ஹோம், பிளாக், அபவுட்டஸ், கான்டாக்ட் இதெல்லாம் வந்திருக்கா? அப்போ இந்த இடத்துல போய் நம்ம தமிழில் டைப் பண்ணிக்கலாம். அப்போ தமிழில் எப்படி டைப் பண்ணுறது, நான் வந்து உங்களுக்கு தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறதுக்கு இதில் வெப்சைட் காமிக்கிறேன். லெக்ஸி தமிழ் டைப்பிங் ரொம்ப ஈஸிங்க. லெக்சிகோகிராஃபி அப்படின்னு லெக்சிகன் தமிழ் டைப்பிங் அப்படின்னு தமிழ் ஆன்லைன் டைப்பிங்னு தேடலாம். லெக்சிகன் தேடலாம். இந்த லெக்சிகோ லோகோஸ் அப்படிலாம் இருக்கா? ஒரு நிமிடத்தில் தேடிடலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு நீங்கள் இதை பண்ணிடலாம். தமிழில் டைப் பண்ணுறது ஆயிரம் வழிகள் இருக்குது. நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் எந்த சாஃப்ட்வேரையுமே இன்ஸ்டால் பண்ணாமல் இந்த பாருங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போங்க. நான் இந்த வெப்சைட் லிங்க்கை உங்களுக்கு சேட்டில் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் எல்லோரும் தமிழில் டைப் பண்ணணும். எனக்கு தமிழே தெரியாதே. என்ன கேட்டிருக்கிறாங்க? வி கேன் ஆட் அனிமேஷன் ஹோம் பேஜ். எல்லாமே பண்ணலாங்க, அனிமேஷன்லாம் பண்ணலாம். நான் எல்லாம் இந்த நேரத்தை பொறுத்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இந்த லிங்க்குக்கு போய்க்கோங்க. நான் இப்போ எல்லாருக்குமே அனுப்பி வைக்கிறேன். ஒரு நிமிடம். இந்த லெக்சிகோ லோகோஸ் டாட் காம் கீபோர்டு அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க. உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணவே தெரியலைனாலும் பரவாயில்லைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கீழே அதுக்கான எழுத்து உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க பாத்துக்கலாம். இப்போ நான் வந்து வணக்கம்னு டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வணக்கம் அப்படின்னா இங்கிலீஷ்ல அப்படியே எப்படி நீங்க இப்போ வாட்ஸ்அப்ல எல்லாம் டைப் பண்ணுவோம் அது மாதிரி வணக்கம். இப்போ பாருங்க நான் என்ன டைப் பண்ணினேங்கிறத இங்கிலீஷை பாருங்க. VANAKKAM இதுதான் ஃபெனடிக் முறையில் டைப் பண்றது. இப்படி டைப் பண்ணிக்கலாம். ஆனால் வணக்கம்ங்கிறது சரியா வந்திருக்கா? தப்பா வந்திருக்கு. ஏன் தப்பா வந்திருக்கு? நான் வந்து இந்த மாதிரி எப்படி டைப் பண்ணேன்னா விஏ இப்படி காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து நோட் பேட்ல காமிக்கிறேன். நான் VANAKKAM டைப் பண்ணேன். ஆனா தமிழ்ல மூணு நாளா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? VANAKKAM அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த கீழே புள்ளி வச்சு காமிச்சிருப்பாங்க. இந்த நான் மூணு இந்த இதுக்கு வந்து கீழே புள்ளி வச்சிருப்பாங்க. அப்ப எப்படி டைப் பண்ணணும்? கேபிட்டல் NA அப்படின்னு டைப் பண்ணினீங்கன்னா போதும். கேபிட்டல் NAKKAM வணக்கம் வாழ்க அப்படின்னு நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி டைப் பண்ணுறது? ஏன்னா இல்லைன்னா இங்கிலீஷில் எப்படி அடிக்கிறது? இப்போ VAAZKA வாழ்க இதை டைப் பண்ணால் போதும். ஏன்னா இல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தமிழுடைய சிறப்பு நகரத்துக்கு? இங்கே தேடி பார்ப்போம். இங்கே பாருங்கள் ZAன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை அப்படிங்கிறதுக்கு? அப்போ நம்ம இந்த இடத்துல VAA வா வந்துருச்சா? ஜெட் மட்டும் போட்டால் இல்லு வந்துருச்சா? காக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கேஏ வாழ்க வணக்கம் வாழ்க. அதே மாதிரி இப்போ நான் ஹோம், இப்போ நான் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த லெக்சிகோ லோகோஸ்க்கு எதுக்காக வந்தேன், என்னோட சைட்டில் இந்த இடத்துல ஹோம்னு இருக்கிறத நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இல்லம்னு மாற்றணும் இல்லை முகப்புன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பேனாவை நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணியும் நான் மாற்றலாம். இந்த இடது பக்கம் ஹோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த மெனு நேம் அப்படிங்கிறதுல ஹோம் அப்படின்னு தெரியுதா? அதை கிளிக் பண்ணினீங்கன்னா போதும். இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா விரியும், திரும்ப கிளிக் பண்ணினீங்கன்னா சுருங்கிரும். இப்போ இந்த ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் இப்போ இந்த
இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்க போறேன், முகப்புன்னு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு MUKAPPU முகப்புன்னு கொடுத்துட்டேன். அதை கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கண்ட்ரோலையும் சியவும் சேர்த்து அமுக்கிட்டு இங்க வந்துட்டு முகப்பு அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ முகப்புன்னு இங்கே மாறி பாருங்க. அப்போ நான் தமிழ்லயே வச்சுக்கலாம். அப்போ பிளாக் அப்படின்னா நான் என்னுடைய பிளாக்ங்கிறத எப்படி மாத்திக்கலாம், அபவுட் அஸ்ங்கிறத நான் எப்படி மாத்திக்கலாம். இப்போ தமிழ்லயே இதை மாத்தியாச்சு. இப்போ நான் திரும்ப இந்த முகப்புன்னு மாத்தினது மேலேயே கிளிக் பண்ணேன்னா எனக்கு முகப்புன்னு மாறிடுச்சு. அப்போ நான் அபவுட் அஸ் அப்படிங்கிறத எப்படி மாத்தலாம், நான் திரும்ப அந்த லெக்சிகோ லோகோஸ் வெப்சைட்டுக்கு போறேன். இந்த இடத்துல இந்த லெக்சிகோ லோகோஸ் வெப்சைட்டுக்கு போறேன், இதுக்கு போறேன். இந்த இடத்துல அபவுட் அஸ் அப்படிங்கிற இடத்துல என்னை பற்றி என் அப்போ என் அடிச்சா இப்படி வந்துருச்சு. சரி, அப்போ எப்படி டைப் பண்றது, என்ஐ என்ஐ அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் என் சரி எங்களை பற்றி அப்படின்னு இப்போதைக்கு அடிக்கிறேன், அதை அடுத்து சொல்றேன் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத. எங்களை பி பிஏ ர அதுக்கு கேபிட்டல் ஆர் பற்றி அப்படின்னு அடிச்சு வச்சுக்கிறேன். சரியா, ஏன்னா இதை விட இந்த நாவ் அடிக்கிறதுக்கெல்லாம் எளிதான முறை இருக்கு, அதை அடுத்து நான் உங்களுக்கு. அப்போ இந்த இடத்துல அபவுட் அஸ் அப்படிங்கிறதுல எங்களை பற்றி அப்படின்னு கொடுத்தா இங்க எங்களை பற்றின்னு உடனே மாறி காமிக்குது பாருங்க. அடுத்து கான்டாக்ட் அப்படின்னு இருக்கா, அப்போ கான்டாக்ட் அப்படிங்கிறதுல தொடர்புக்கு அப்படின்னு மாத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் திரும்ப லெக்சிகோ சைட்டுக்கு போறேன், என்னோட லெக்சிகோ லோகோ சைட்டுக்கு போறேன். இங்க போயிட்டு கான்டாக்ட் தானே, அப்போ டிஹெச்ஓ டாவுக்கு என்ன டி தான் போட்டிருக்கு, அப்போ டிஓ டிஏ டாவுக்கு என்னது டிஏ டி ஷிஃப்ட் டி ட தொடர். இந்த இடத்துல ஷிஃப்ட் அழுத்திட்டு டி அமுக்குங்க. PUKKU அவ்வளோதான், தொடர்புக்கு அப்படிங்கிறத இங்கே ரைட் கிளிக் காப்பி, இங்கே கஸ்டமைசரில் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பேஸ்ட், அவ்வளோதான். அப்போ தொடர்புக்கு அப்போ எல்லாமே மாறிடுச்சு பாருங்க. இந்த பிளாக் மட்டும் நம்ம இன்னும் மாற்றலை, அதனால பிளாக் அப்படியே இருக்கு. அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுல ஏதாவது குழப்பங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, அப்படி இல்லைனா நம்ம தொடர்ந்து போகலாம். கேன் வி டூ த சேம் ப்ரொசீஜர் வித் மொபைல், கண்டிப்பாக பண்ணலாங்க. மொபைல்லையும் வேர்ட் ப்ரெஸ், உங்களோட ஆண்ட்ராய்ட்லேயோ ஐஓஎஸ்லேயோ நீங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைலில் இருந்தே இந்த வெப்சைட்டை நீங்கள் நடத்தலாம். நான் அதனால தான் உங்களுக்கு லேப்டாப் இல்லைனாலும் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு, ஏன்னா தற்சமயத்துக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மொபைலில் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் லேப்டாப்போட வாங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அப்போ நம்ம எப்படி தமிழ்லேயே உருவாக்கிட்டோம் பாருங்க. அப்போ முகப்பு எங்களை பற்றி தொடர்புக்கு, இப்போ நான் எங்களை பற்றிங்கிறத கிளிக் பண்ணுறேன்னா அந்த பேஜுக்கு போயிடும். தொடர்புக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன்னா அந்த பேஜுக்கு போயிடும். இப்போ நான் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து சொல்ல போகிறேன். அப்போ நான் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு யார் வந்தாலும் வெப்சைட்டில் மேலே தமிழ் இலக்கணம்னு இருக்கும், வெல்க தமிழ்னு இருக்கும், இங்கே முகப்பு எங்களை பற்றி தொடர்புக்கு அப்படின்னு இருக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடது பக்கம் இருக்கிற அம்புக்குறியை கிளிக் பண்ணாலும் போதும். அம்புக்குறி இல்லை, இந்த எக்ஸ் பெருக்கல் குறியை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணிடுங்க இடது பக்கம் மேலே இருக்கிறத. இப்போ உங்களோட wordpress.com திரும்ப பழைய பக்கத்துக்கே நம்ம வந்துட்டோம். இந்த எடிட் பேஜ் அப்படிங்கிற இடத்துக்கே நம்ம வந்து வந்துட்டோம். இப்போ திரும்பவும் இந்த இடது பக்கம் இருக்கிற இந்த W அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா திரும்பவும் உங்களுடைய பழைய இடத்துக்கு வந்துடுவீங்க. அந்த இடது பக்கத்தில் இருக்கிற இப்போ நான் திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல W அப்படின்னு ஒன்று இருந்துச்சா அதுதான் வேர்ட்ப்ரெஸ் உடைய லோகோ. அந்த இடது பக்கம் மேலே W இருந்துச்சு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் இந்த இடது பக்கம் மேலே W இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணால் திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அப்போ இது உங்களுக்கு புரியுதா? இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல என்னென்னலாம் சந்தேகங்கள் இருக்குது சார், டைரெக்டாக தமிழில் டைப் பண்ணலாமா சார்? கண்டிப்பாக. ஹவு டு சேஞ்ச் பேக்ரவுண்ட் இமேஜ் காமிக்கிறேங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் முதல்ல இந்த தமிழ் டைப்பிங்கையும் போஸ்ட்டையும் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அப்போ இந்த வகுப்புக்கு பிறகு நம்ம வந்து நம்ம இந்த வெப்சைட்டை இனிமேல் நம்ம தொடர்ந்து ரன் பண்ணணும். அது அப்போ நான் ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நான் இந்த போஸ்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம பேஜஸ் பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசணும். பேஜஸ்ல தான் நாலு பக்கம் இருக்கு. அது போக வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ இந்த இதுலயே பாருங்க, இப்போ நம்ம இந்த போஸ்ட்டுக்கு போறோம். இந்த போஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வலது பக்கம் இருக்கிறத உங்ககிட்ட காமிச்சிடறேன். கெட் த வேர்ட் ப்ரெஸ் ஆப் அப்படின்னு இருக்கு. டவுன்லோட் த வேர்ட் ப்ரெஸ் ஆப் டு யுவர் மொபைல் டிவைஸ் டு மேனேஜ் யுவர் சைட். அப்போ நீங்க உங்களோட மொபைல்ல இருந்தே இதுக்கு அப்புறமா இந்த வெப்சைட்டை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இனிமேல் எப்பவும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் தேவை அப்படிங்கிறது கிடையாது. மொபைல்ல இருந்தே நீங்க பண்ணலாம். ஒருத்தரை பேட்டி எடுக்கிறீங்க, ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு இயற்கை காட்சி எடுக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கவிதை தோணுது, என்ன வேணாலும் நீங்க அதில் பண்ணலாம். ஒரு கிளாஸ் அட்டன் இப்போ இன்னைக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இந்த கிளாஸ்ல எனக்கு இது பிடிச்சிருந்தது, இது எது பிடிக்கல அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை போட்டு நீங்க எழுதலாம். அனிமேஷன்லாம் பண்ணலாங்க, தாராளமா பண்ணலாம். அனிமேஷன் ஹோம் பேஜ்ல தானே கேக்குறீங்க, பண்ணலாம். சரியா? இப்போ வந்து இந்த போஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போயிருக்கேன். உங்களுக்கு ஏதோ சந்தேகம்னா கண்டிப்பா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இப்போதான் இந்த போஸ்ட்டுக்கு போயிட்டோம். இதுல அவங்களே ஒரு உதாரணத்துக்கு மூணு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, மூணு போஸ்ட பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதை ரைட் கிளிக் பண்ணுங்க, ஓபன் லிங்க் இன் நியூ டேப் அப்படின்னு கொடுங்க. அந்த ஃபர்ஸ்ட் வர்றத கொடுங்க. அப்போ பக்கத்திலேயே ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை சும்மா அப்படி கிளிக் பண்ணுங்க, போதும். அப்போ பக்கத்திலேயே உங்களுக்கு இப்படி இருக்கும். இதுதான் நீங்க எழுதுன கட்டுரையா, ஒரு என்ன சொல்றதுன்னா சோதனை முயற்சிக்கு அவங்களாவே ஒன்று எழுதி வச்சிருக்கிறாங்க. நம்ம இதை பண்ணணுங்கிற தேவை கிடையாது. சரியா? நம்ம திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப பாருங்க, நம்ம நம்முடைய சொந்த கட்டுரையை இப்ப எழுத போறோம். அது கட்டுரையோ கவிதையோ படமோ ஓவியமோ இல்ல ஒரு வீடியோவோ என்ன வேணாலும் நீங்க இதுல பண்ணலாம். இப்ப இந்த போஸ்ட்ங்கிறது இருக்கா, இந்த போஸ்ட்டுக்கு நேரா வலது பக்கம் ஆட் நியூ போஸ்ட்னு இருக்கு பாருங்க. அந்த ஆட் நியூ போஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டேன் நான். இதுதான் டைட்டில். சரியா? அப்போ இந்த டைட்டில்ல நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மூவிஸ் ஐ வாட்ச்ட் லாஸ்ட் வீக், இதுதான் நான் கொடுக்குற டைட்டில். நான் போன வாரம் என்னென்ன படங்கள்லாம் பார்த்தேன் அப்படிங்கிறது. இந்த அப்போ மேல தலைப்பு கொடுத்தாச்சு. இப்போ தலைப்புக்கு கீழே கட்டுரை எழுதணும். கட்டுரை எழுதுறேன், லாஸ்ட் வீக் ஐ வாஸ் இன் ஹோம். இப்போ நான் இப்போதைக்கு தமிழ்ல இல்லாம இங்கிலீஷ்ல காமிக்கிறேன், நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஐ வாட்ச்ட் 3 மூவிஸ், தே ஆர் வெரி குட். இப்போ நான் இப்படி ஒரு கட்டுரை எழுதுறேன். மூவி நம்பர் 1, நான் வந்து இப்படி ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்தை பத்தி, பைசைக்கிள் தீவ்ஸ், இப்படி நான் ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப அற்புதமா இருந்தது நான் இப்படி பார்த்த படம் வந்து. அடுத்த படம் வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு நான் ஒரு படம் பார்த்தேன். இப்படி நீங்க தமிழோ இங்கிலீஷோ, நான் மெர்சல்னு ஒரு படம் பார்த்தேன், எழுதுங்க உங்களுடைய கருத்துக்களை அதை பத்தி எழுதுங்க. அது பழைய படமா இருக்கலாம், உங்களுடைய சொந்த கருத்து. நான் படம் பத்தி எழுதுறேங்கிறதுனால இல்ல, நான் வந்து புக்ஸ் ஐ ரெட் லாஸ்ட் வீக் அப்படின்னு நீங்க எழுதுறீங்களா? தாராளமா எந்த புத்தகத்தை நீங்க பரிந்துரைக்கிறீங்க? இல்ல நான் வந்து இப்போ ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு, அபவுட் சாத்தான்குளம் இன்சிடென்ட் அப்படின்னு, எனக்கு அது வந்து என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு, நான் அதை பத்தி என்னுடைய கருத்துக்களை நான் இங்க பதிஞ்சுக்கிடுறேன். உங்க கருத்துக்களை பதிஞ்சிட்டு நீங்க அதை உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த இடத்துல நீங்க என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க டைப் பண்ணிக்கலாங்க, அவ்வளவுதான். சரியா? நான் இப்போ வந்து லாஸ்ட் வீக் நான் வந்து தே ஆர் வெரி குட். இப்போ நான் இந்த மூவிங்கிறதுனால இதை வந்து மூவிஸ் ஐ வாட்ச் அப்படின்னு தலைப்பு வச்சுக்கிடுறேன். உள்ள ஒரே ஒரு வரி தான் எழுதியிருக்கிறேன். சரியா? இப்போ இந்த ஒரு வரியோட சேர்ந்து சில படங்கள், நான் என்னென்ன படம் பார்த்தேன்னு சொல்றேன்ல, அப்போ அதுக்கான படங்கள்லாம் அந்த படத்தோட இமேஜ்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஒரு கேலண்டர் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு இமேஜ் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஒரு ஆடியோ இருந்தா நல்லா இருக்கும், ஒரு வீடியோ இருந்தா நல்லா இருக்கும், எல்லாமே நீங்க இதுல மீடியா அப்படியே கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இங்க மீடியா அப்படிங்கிறது வந்துடும். இல்ல நான் வந்து இப்போ ஒரு ஒரு ஆடியோ இருந்தா நல்லா இருக்கும், இல்ல நான் வந்து ஒரு வீடியோ வெளியில போய் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் வந்து இப்படி சில பறவைகளை பார்த்தேன், அந்த பறவைகள் பத்தின வீடியோ என்னோட மொபைல்லயே இருக்கு, அதை நான் வாட்ஸ்அப்ல அனுப்புனா என்னோட நண்பர்கள் பார்த்துட்டு அதோட முடிஞ்சு போயிடும். அதே வீடியோவை நான் இங்கே அப்லோட் பண்ணிட்டேன்னா காலத்துக்கும் இங்கேயே இருக்கும், என்னுடைய நண்பர்கள் எப்போ வேணுமோ நான் அதை பார்த்துக்கலாம். அப்போ நான் இந்த இடத்துல வீடியோங்கிறத கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் ஃப்ரம் யூஆர்எல் அப்லோட் வீடியோ அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கலாம். இதில் வீடியோவுக்கு மட்டும் இவங்க நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால என்ன பண்ணலாம்,
ஐயோ அப்ப நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியாதா, ஒன்னும் சிக்கல் இல்ல, யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்க, அந்த லிங்கை இங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க அவ்வளவுதான். அப்போ எனக்கு வீடியோ வந்து இந்த இடத்துல அந்த லிங்கை நீங்கள் யூடியூப் லிங்கை இங்கே கொடுத்துட்டீங்கனாலே அது வந்துடும் யூடியூப்பில் நீங்கள் உங்களோட வீடியோவை போட்டுட்டு. சரி இந்த இடத்துல நான் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறேன், பறவைகள் பற்றிலாம் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன், இல்லை வரைஞ்சி வச்சுருக்கிறேன், எனக்கு நல்லா வரைய வரும், அதை பல நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன், வாட்ஸ்அப்பில் எவ்வளோ காலத்துக்கு தெரியப்படுத்த முடியும்? அப்போ இந்த இடத்துல இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்ககிட்ட என்ன இமேஜஸ் இருக்கோ, இப்போ நான் சும்மா சாஃப்ட்வேர் தமிழ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறேன், அது என்ன இமேஜ்னே எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, நான் இல்லை பயிலகம் லோகோ அப்படிங்கிறத கொடுக்குறேன், ஓப்பன், அவ்வளோதான். அப்போ நான் இனிமேல் ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், இந்த இடத்துல நான் வந்து மூவிஸ் ஐ வாட்ச்டுங்கிற இதை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு லோகோ அப்லோட் பண்ணியாச்சு, அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பப்ளிஷ்னு கொடுத்துட்டா போதும். இப்போ நான் பப்ளிஷ்னு கொடுத்துட்டா இனிமேல் காலத்துக்கும் என்னோட இந்த லோகோ இங்கேயே இருக்கும், எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. இப்போ நான் இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன், இந்த வரைக்கும் வியூ போஸ்ட் அதை கொடுத்தேன்னா போதுங்க. இந்த பாருங்க மூவிஸ் ஐ வாட்ச்ட், நான் டைப் பண்ணதெல்லாம் வந்துருச்சா, இதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணுமா, ட்விட்டரில் ஷேர் பண்ணணுமா, இதை யார் டைப் பண்ணாங்க, எப்போ டைப் பண்ணாங்க, இதெல்லாம் வந்துடும். இப்போ நானே லாகின் பண்ணியிருக்கேங்கிறதுனால இங்கே எடிட் அப்படிங்கிறது வந்துடும், நான் பின்னாடி போய் எடிட் பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணியும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போதைக்கு பின்னாடி போகிறேன், பின்னாடி போயிட்டு திரும்ப உங்ககிட்ட அதே பக்கத்தை காமிக்கிறேன். இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா, இதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா, நான் எதுவும் காத்திருக்கணுமா, ஷுட் ஐ வெயிட் ஹியர், எனி க்வெஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. யூடியூப் வீடியோவோட லிங்கை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எம்பட் ஆயிரும், நீங்கள் அந்த லிங்கை கொடுத்துட்டீங்கனாலே இங்கேயே எம்பட் ஆகி இங்கேயே ப்ளே ஆகும், நீங்கள் எம்பெட் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அவங்க சேவராஜ் கேசவன் கேட்டிருக்கிறீங்கல்ல, அந்த லிங்க்கை நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது எம்பெட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். நான் சில பிளாக் எல்லாம் காமிக்கிறேன். ஓகே சரி, அப்போ இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரிஞ்சிருச்சா, இதில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் சொல்லுங்க. ஆ கண்டிப்பாக மாற்றலாம், இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டோம், பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன், நான் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிட்டேன், இன்றைக்கி ராத்திரி ஒரு படம் பார்க்குறேன், லாஸ்ட் வீக் ஐ வாட்ச்டு 4 மூவிஸ், இங்கே மாற்றிக்கிட்டுறேன், 4 மூவிஸ் இல்லை, நான் வந்து மூவி 3 மூவிஸ் அண்ட் 1 ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு மாற்றணும்னு நினைக்கிறேன். தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் இதை மாற்றிக்கலாம், தாராளமாக நீங்கள் பிளாக் லிங்க் பிளாகை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரிஞ்சிருச்சா, இப்போ நான் இதில் மாற்றிருக்கிறேன் 1 ஷார்ட் ஃபிலிம், அதனால் அப்டேட் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே அப்போ அப்டேட் பண்ணியாச்சா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் மேலே வேறு சில தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு வெப்சைட் அப்படிங்கிறதுல பல தகவல்கள் இருக்கலாம், ஒருத்தருடைய சொந்த அனுபவம் இருக்கலாம், சில பேர் ரொம்ப ஊருக்கு ட்ராவல் பண்ணுவாங்க, ஊட்டி கொடைக்கானல்னு எக்கச்சக்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க, அதை தனியாக பண்ணுவாங்க, அவங்களுக்கே கவிதை எழுத வரும், அவங்களுக்கே படம் வரைய வரும், அவங்களே நாடகம் வந்து இது பண்ணுவாங்க, சில பேர் கட்டுரை எழுதுவாங்க, சில பேர் யார்கிட்டயாவது பேட்டி எடுத்து அதை மொபைலில் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அதை இதில் ஷேர் பண்ணுவாங்க, சில பேர் சொந்தமாக பாட்டு பாடுவாங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி, நான் டூர் போனதெல்லாம் ஒரு கேட்டகரி, சில பேர் டெக்னிக்கலாக ஜாவா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பைத்தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் தனித்தனி கேட்டகரியாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு கீழே டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கீழே கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்கும், அதில் டிஃபால்ட்டாக அன்கேட்டகரைஸ்டுன்னு இருக்கும், அதுக்கு கீழே ஆட் நியூ கேட்டகரி. இப்போ இதில் நீங்கள் கேட்டகரி சேர்த்துக்கலாம், நான் வந்து என்னோட தமிழ் கண்டென்ட் எல்லாம் ஒரு கேட்டகரி, அப்போ தமிழ்னு இந்த இடத்துல ஒரு கேட்டகரி வந்துடும். அப்போ நான் எந்த கேட்டகரிக்கு கீழே நான் இந்த மூவிஸ் ஐ வாட்ச்டுங்கிறத கொண்டு போய் வைக்கிறது, இதை வந்து ஹாபீஸ் அப்படின்னு நான் ஒரு கேட்டகரி வச்சுக்கிடுறேன், ஆட் நியூ கேட்டகரி கொடுத்துக்கிடுறேன். அப்போ தமிழ் பற்றி நான் ஏதாவது கவிதை கட்டுரை எழுதுனா அது இங்கே போய் சேர்த்துக்கலாம், நான் வந்து படம் பார்த்ததெல்லாம் தமிழுக்கு கீழே கொண்டு போக முடியாதுல்ல, அப்போ நான் இதெல்லாம் அன்செக் பண்ணிக்கிறேன். அப்போ இதெல்லாம் எங்கே வந்துடும், ஹாபீஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வந்துடும். இப்போ நான் இதை அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்றேன், அப்போ நான் கேட்டகரி சேர்த்துக்கிட்டேன், கேட்டகரி சேர்த்துட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்னோட வியூ போஸ்ட் அப்படின்னு இந்த இடது பக்கம் வர்றத கிளிக் பண்ணி பார்க்குறேன், இந்த வியூ போஸ்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பாக்குறேன். இதுக்கு கீழே கேட்டகரிஸ்ன்னு நான் ஹாபீஸ்ன்னு கொடுத்தது இங்க காமிக்குதா,
நீங்க கீழே உங்க பேருக்கு பக்கத்துல தேதி, அதுக்கு பக்கத்துல ஹாபீஸ்னு காமிக்குதா. அப்போ இந்த ஹாபீஸ்ங்கிறத கிளிக் பண்ணா ஹாபீஸ்ல இவர் என்னென்ன எழுதியிருக்காரு, தமிழ்ங்கிறத கிளிக் பண்ணா தமிழ்ங்கிற கேட்டகரியில இவர் என்னென்ன எழுதியிருக்காரு, கம்ப்யூட்டிங் அப்படின்னா அதுல இவர் என்னென்ன எழுதியிருக்காரு, இப்படி கேட்டகரி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும்ல. போன வருஷம் நான் வந்து ஒரு பைபிள் ரீடிங் வந்து என்னோட ஹாபின்னு வச்சுக்கிடுவோம், இல்ல திருவாசகம் படிக்கிறது. அப்போ திருவாசகம் தொடர்பா இவர் என்னென்ன எழுதியிருக்காரு, பைபிள் பத்தி இவர் என்னென்ன எழுதியிருக்காரு, இப்படி உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் நீங்க இந்த கேட்டகரிஸ்ல வச்சுக்கலாம். அப்போ கேட்டகரிஸ்ங்கிறது என்னங்கிறது புரியுதா? இங்க திரும்ப எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஒரு மணி நேரம் சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு 10 நிமிடம் தாமதமா தொடங்கணும். உங்களுடைய அனுமதியோட இன்னும் ஒரு 10 நிமிடம் நம்ம இதுல எடுத்துக்கலாமா? ஒரு 10 நிமிடத்துல நம்ம இதை முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா நீங்க வேற சில வேலைகளோடய வந்திருப்பீங்க. Can refer if any clarification needed. If so, please. கண்டிப்பாங்க. இது வந்து கண்டிப்பா இது யூடியூப்ல இருக்கும். நீங்க வந்து அறிவியல் தமிழ் மன்றம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல நிறைய தமிழ் தொடர்பான நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுல இருக்கும். அப்படி இல்லைன்னா பயிலகம் சேனல்ல இருக்கும். சரியா? அப்போ இது கொடுத்தாச்சு. சரி, அப்போ ஹாபீஸ் அந்த கேட்டகரி எப்படி கொடுக்கறது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு கீழே பாருங்க, டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கா. இந்த டேக் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கட்டுரை எதை எதையெல்லாம் பத்தி சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இந்த கட்டுரை எதை பத்தி சொல்லுது, நான் பார்த்த மூவியை பத்தி சொல்லுது அப்படின்னா நான் மூவி அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து மெர்சல்னு ஒரு படம் பார்த்தேன்னு சொன்னேன், அதை தான் நான் இதுல எழுத போறேன் அப்படின்னா நான் மெர்சல். அப்ப இந்த டேக் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். சும்மா நான் மூவி மெர்சல்னு சேர்த்துருக்கேன், நீங்க என்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல இப்ப நான் அப்டேட் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துட்டேன்னா, இப்போ டேக் வைஸ் இவர் படம் பத்தி எங்கெங்கெல்லாம் பேசுறாரு, இவரு இப்போ இந்த கருத்துக்கள் பத்தி. இப்ப நான் என்னோட சை இந்த இட வியூ போஸ்ட் அப்படிங்கறத நான் திரும்ப போய் பாக்குறேன். திரும்ப போய் பார்த்தேன்னா எனக்கு இந்த இடத்துல இந்த கேட்டகரியில ஹாபீஸ் கேட்டகரியில இவர் மூவிய பத்தி பேசுறாரு. இப்ப நான் இந்த மூவிங்கிறத கிளிக் பண்ணேன்னா மூவி பத்தி நான் இது வரைக்கும் எழுதின மொத்த கட்டுரைகள் எல்லாம் இந்த டேக் ஆர்கைவ்ஸ் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துடும். நான் மெர்சல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா மெர்சல் பத்தி இவர் எங்கெங்கெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கறது அதுக்கு கீழே வந்துடும். இந்த ஹாபீஸ்ங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தேன்னா இந்த ஹாபீஸ்ங்கிற கேட்டகரிக்கு கீழே நான் வந்து புக் படிக்கிறது என்னோட ஹாபியா இருக்கலாம், படம் பாக்குறது என்னோட ஹாபியா இருக்கலாம், அதெல்லாம் வந்துடும். இப்படி என்னென்ன கேட்டகரி நீங்க சேர்க்கிறீங்களோ அதெல்லாம் இதுக்கு கீழே வந்துடும். அப்போ இந்த எப்படி வந்து நான் திரும்ப இங்க எடிட் அப்படிங்கிறதுக்கு போறேங்க. அப்போ ஏன் நம்ம வந்து கேட்டகரி சேர்க்கிறோம், ஏன் வந்து டேக் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது புரியுதா? இப்போ டேகுங்கிறது நீங்க ஒரு பெரிய கட்டுரை எழுதலாம், திருவாசகமும் திருவிவிலியமும் அப்படின்னு நீங்க ஒரு கட்டுரை எழுதலாம். அப்போ டேகா என்னென்னலாம் சேர்த்துக்கலாம், ஹோலி பைபிள் அப்படிங்கிறது ஒரு டேக், திருவாசகம் அப்படிங்கிறது ஒரு டேக், மாணிக்க வாசகர் அப்படிங்கிறது ஒரு டேக், இதெல்லாம் டேக்ல சேர்த்துக்கலாம். ஆனா அந்த திருவாசகமும் திருவிவிலியமும் அப்படிங்கிறது உங்களோட ரிசர்ச் பேப்பரா இருந்துச்சுன்னா நீங்க ரிசர்ச் அப்படின்னு ஒரு கேட்டகரி சேர்த்துக்கலாம். அப்போ இந்த டேகுங்கிறது என்ன, கேட்டகரிங்கிறது என்ன, அதை நம்ம ஏன் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது புரியுதா? இந்த இடத்துல நீங்க ஒரு இமேஜ் இருந்தா நல்லா இருக்கும், இதுதான் பொருத்தமான படம் நினைச்சீங்கன்னா நீங்க அந்த இமேஜையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதெல்லாம் அவங்க ஏற்கனவே சேர்த்திருக்கிற இமேஜஸ், நீங்க வேற இமேஜஸ் 3 GB வரைக்கும் நீங்க இமேஜஸ் சேர்த்துக்கலாம். சரியா? அப்ப இது வரைக்கும் பேசியிருக்கிறது நான் இப்போதைக்கு இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். அப்ப நம்ம எப்படி ஒரு போஸ்ட் எழுதுறது அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சா? எப்படி நான் என்னோட இப்போ நான் என்னோட வெப்சைட் வந்து ramesh.blogwritings.wordpress.com. இப்போ நான் இதை எடுத்துட்டு இதுக்கு போய் பார்க்க போறேன், ஒரு புது டேப் ஓபன் பண்ணிட்டேன், ramesh.blogwritings.wordpress.com போனா இங்க பாருங்க, தமிழ் இலக்கணம், வெல்க தமிழ், முகப்பு, பிளாக், இதை இன்னும் தமிழ்ல மாத்தல, எங்களை பற்றி, தொடர்புக்கு, இதெல்லாம் இருக்கு. கீழே அப்படியே வந்து பாருங்க, லேட்டஸ்ட் ஃப்ரம் த பிளாக், மூவிஸ் ஐ வாட்ச்ட் அப்படின்னு இருக்கா, July 1st. இது நான் எழுதின கட்டுரை, இதை யாரும் படிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறம் இது நிரந்தரமா இணையத்துலதான் இருக்கும், யாரு வேணாலும் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், கூகுள்லாம் தேடும்போது அது கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து காமிச்சிடும். இப்போ இனிமேல் நான் இந்த பிளாகை யார்கிட்ட வேணாலும் கொடுத்து, என்னோட பிளாகுங்க இது, இதை நீங்கள் உங்களோட ரெசியூமில் போட்டுக்கலாம், இல்லை உங்களோட ஹாபியோ எதுக்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதில் கட்டுரை எழுதணும்னு நினைக்கிறீங்களா, திரும்ப ரைட் அப்படிங்கிறத கொடுங்க. ரைட்டுங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன தலைப்பில் எழுத போறீங்கன்னு கேட்கும். அடுத்த கட்டுரை, இப்போ நான் அடுத்த கட்டுரை நியூ போஸ்ட் அப்படின்னு வந்துருச்சா, இப்போ அந்த இடத்துல ஆட் டைட்டில் அப்படின்னு கேட்கும். இப்போ நான் ஆட் டைட்டில் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆன்லைன் ட்ரைனிங். இப்போ நான் இந்த ட்ரைனிங் பற்றி நான் ஒரு பிளாக் எழுதணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, டுடே ஐ ஹேட் அ ட்ரைனிங் வித் மலர் அகாடமி, மனவை முஸ்தபா தமிழ் அகாடமி, அது கூட வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு, அந்த ட்ரைனிங்கில் என்னுடைய நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க, இப்படி நான் எழுதணும்னா எழுதிக்கலாம். இத
இதுல முதல் எழுத்து மட்டும் இந்த டி மட்டும் மாத்தினா நல்லா இருக்குமே, இந்த இடத்துல ஒரு கோட்டேஷன் சேர்த்தா நல்லா இருக்குமே, இந்த இடத்துல திருக்குறள் ஒன்று சேர்க்கிறேன், நான் வந்து அந்த திருக்குறள் ஒன்று சேர்த்தா நல்லா இருக்கும், வினை திட்பம் என்பது ஒருவர் மனத்திட்பம் அப்படின்னு ஒரு திருக்குறள் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வினை திட்பம் என்பது ஒருவர் மனத்திட்பம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இப்போ திட்பம்னு எழுதிட்டு இது திருவள்ளுவர் சொன்னது அப்படின்னு சொல்லணும்னா இதை தேர்ந்தெடுத்துக்கிடுறேன். இதை தேர்ந்தெடுத்துட்டு இந்த இடத்துல இது ஒரு கொட்டேஷன், இதை கொடுத்தா போதும். இது கொட்டேஷன் மாதிரி இருந்தால் கோட் அப்படின்னு கொடுத்துட்டா இங்கே பாருங்க இப்படி வந்துடும். இப்போ நான் இதை பப்ளிஷ் கொடுத்தேன்னா நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம், எப்படி ஒரு கொட்டேஷனுக்கும் இந்த மாதிரி எழுதுறதுக்குமான வித்தியாசம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் வியூ போஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இந்த பாருங்க தனியாக இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து இப்படி தனியாக வந்துருச்சா, இது சாதாரணம், இது கொட்டேஷன் அப்படிங்கிறது தனியாக வந்துருச்சா இப்படி. அப்போ இது வரைக்கும் நம்ம எப்படி ஒரு சைட்டை உருவாக்குறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நான் திரும்ப இந்த மை சைட்ஸுக்கு போயிட்டேன், இந்த மை சைட்ஸுக்கு போயிட்டு பேஜஸ் போயிட்டேன், பேஜஸில் நான் இங்கே மாற்றினதெல்லாம் அங்கே அப்டேட் ஆயிருச்சு. இப்போ இந்த பிளாகை மட்டும் நான் தமிழில் மாற்றணும்னா எடிட்னு கொடுத்துட்டு பக்கங்கள் அப்படின்னு நான் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இந்த பிளாக் அப்படின்னு இருக்கா, இதை நான் தமிழில் பக்கங்கள் அப்படின்னு மாற்றிக்கிறேன், அப்டேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் நான் தலைப்பு மாற்றுறது, படத்தை மாற்றுறது, இந்த ஃபீச்சர்டு இமேஜ் வந்து இந்த இமேஜை எடுத்துகிட்டு, இப்போ கேட்டிங்கல்ல வேறு இமேஜ் இருந்தால் நல்லா, இந்த இமேஜுக்கு பதிலாக எனக்கு இந்த இமேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இமேஜ் இருந்தால், ஏன்னா இதில் எல்லோரும் முகமாக இருக்குது, நான் வேற ஒரு படம் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் எடுத்து படத்தை அதில் சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்து வச்சுட்டு இன்செர்ட் அப்படின்னு இங்கே இருக்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானது. இப்போ என்கிட்ட படங்கள் இல்லை, அதனால் நான் அது கொடுக்கல, நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கலாம். அப்போ இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. சேட்டில் என்ன சொல்லியிருக்கிறீங்க, பாசிபிள் டு பப்ளிஷ் இந்த பிளாக் ஃப்ரண்ட் அண்ட் இன் மல்டிபிள் லாங்குவேஜ் தான். இப்போ நான் தமிழில் மட்டும் கொடுத்துருக்குறேன்ல, இந்த தமிழில் மட்டும் கொடுத்துருக்கிறதுல ஸ்லாஷ் கொடுத்து நீங்கள் இங்கிலீஷில் சேர்த்துக்கோங்க, ஹிந்தியில் சேர்த்துக்கோங்க. ஓகே சரியா, பாலாஜி அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நன்றிங்க இவ்வளோ நேரம் வந்ததுக்கு. கவிராஜ் 1968 ரொம்ப நன்றி. இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இப்போ கவிராஜ் வந்து ஒரு பிளாகு கொடுத்துருக்குறாங்க, இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்படி ஒரு பிளாக் நம்மக்கிட்ட கவிராஜ் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க தமிழில் ஏதோ டைப் பண்ணியிருக்காங்க, ஆனால் தமிழில் டைப் பண்ணது இப்படி வருது. அப்போ இதை எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறதையும் நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ முதல்ல தமிழ், இப்போ இது வரைக்கும் பார்த்ததே உங்களுக்கு போதுமானது. இதில் வெப்சைட்டோட டிசைனெல்லாம் மாற்றணும் அப்படின்னா இங்கே தீம்ஸ், இந்த டிசைனுக்கு கீழே தீம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி, இது எல்லாமே இலவசம், உங்களுக்கு எப்படி வெப்சைட் இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேர் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் அவங்க இதை விரும்புவாங்க, சில பேர் வந்து இப்படி வெப்சைட் விரும்புவாங்க, அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. உங்கள் ஆஃபீஸ் மாதிரி ஜிம் வச்சுருக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம், ஹாபினா இந்த மாதிரி கொடுக்கலாம், இயற்கை விரும்பி அப்படின்னா இந்த பிளாக் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அது போல் உங்கள் வெப்சைட் மாறிடும். இப்போ நான் சும்மா இந்த ஸ்ட்ராட்ஃபோர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இதை கிளிக் பண்ணியிருக்கிறேன், இதை ஆக்டிவேட் திஸ் டிசைன், இது இலவசமாக எனக்கு கிடைக்குது. இப்போ நான் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன் என்னோட பிளாகுக்கு. அப்போ கேட்குது, இது உங்களோட ஹோம் பேஜ் எல்லாம் மாற்றிடும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குது. எஸ் ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் என்னோட வெப்சைட்டே மாறிடும். அப்படி இப்படி இதெல்லாம் டிசைன்லாம், இந்த இதெல்லாம் தீம்னு சொல்லுவாங்க இல்லை டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு இலவசமாக கிடைக்குது. அப்போ இது மாறிடும். இப்போ இப்போ வியூ சைட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் பாருங்கள், இப்போ என்னோடய சைட் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள், அதுவே கீழே ஒரு படம் வந்துருச்சா, எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் நான் திரும்பவும் போயிட்டு இந்த ஹோம் பேஜ், அப்போ இதெல்லாம் ஹோம் பேஜ், அப்போ இந்த ஹோம் பேஜ் எல்லாம் நான் மாற்றணும் அப்படின்னா நான் போய் மாற்றிக்கலாம். இப்போ நான் திரும்ப எடிட், இதெல்லாம் ஹோம் பேஜில் இருக்குது, அப்போ இந்த ஹோம் பேஜில் என்னங்க என்னென்னலாமோ இருக்குது இங்கிலீஷில், இதெல்லாம் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே, ஒன்றுமே இல்லை. மை சைட்ஸ் போங்க, மை சைட்ஸ் போயிட்டு இதில் போயிட்டு பேஜஸ் போங்க, பேஜஸ் போயிட்டு ஹோம் அப்படிங்கிறதுக்கு போங்க, அந்த ஹோம்ங்கிறத கிளிக் பண்ணினீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ அந்த பேஜ் லோட் ஆகும். இந்த இடத்துல இது எக்ஸலுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது ஒரு மனவை முஸ்தஃபா தமிழ் பள்ளி அப்படின்னு நான் ஒன்று தொடங்குறேன் அப்படின்னா மனவை முஸ்தஃபா தமிழ் பள்ளி, இல்லை பள்ளி பெருசாக இருக்குங்கிறனால இப்போதைக்கு பள்ளி அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். எங்களுடைய எங்களை பற்றி அப்படின்னா நான் எங்களை பற்றி, இது வந்து ஒரு தமிழை அறிவியல் அறிவியலை தமிழில் வளர்க்கும் ஒரு முயற்சி, என்னென்னலாம் சேர்க்கணுமோ நான் அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ அப்டேட் கொடுத்துட்டேன்னா என்னோடய ஹோம் பேஜில் மனவை முஸ்தஃபா பள்ளின்னு இருக்கும், கீழே இருக்கிற படங்கள் எல்லாம் அதே போல் இருக்கும். இந்த இடத்துல நான் எதுவும் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், இந்த படத்தை மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணி நான் அந்த படத்தை மாற்றிக்கலாம்,
இந்த சர்வீஸ்ங்கிறத நான் மாத்தணும்னு நினைக்கிறேன்னா இது அவ்வளவுதான். இதை கிளிக் பண்ணிட்டு நான் இங்க என்ன கொடுக்குறேனோ அது இங்க வந்துடும். அப்போ நீங்க என்ன வேணாலும் இதுல பண்ண முடியும். இது இலவசமாகவும் கிடைக்கிறது, ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, கட்டற்ற மென்பொருள் அப்படின்னு, ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்போ உங்க நண்பர்களுக்கு அனுப்புறீங்க, அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட், உங்களோட கட்டுரைக்கு கீழே கமெண்ட் எழுதலாம். அப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க என்னென்ன எழுதியிருக்காங்கிறது இந்த இடது பக்கம் இருக்கிற கமெண்ட்ஸை கிளிக் பண்ணி எதுவும் கமெண்ட் இருந்தால் நீங்கள் அதை படிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இதில் நீங்கள் மறந்துடாமல் பண்ண வேண்டியது இந்த மேனேஜ் அப்படின்னு கீழே ஒன்று இருக்கும். நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ண உடனே நீங்கள் இப்போ லான்ச் கொடுத்துட்டீங்க, அதனால சிக்கல் இல்லை. சில பேருக்கு வந்து லான்ச் கொடுக்காம இருப்பாங்க, அவங்களுக்கு வெப்சைட் வந்து கமிங் சூன் கமிங் சூன் காமிக்கும். அப்போ இந்த மேனேஜுங்கிறதுல போயிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இதான் நம்மளுடைய சைட் டைட்டில், இதான் நம்ம அதுக்கு கொடுத்துருக்குற டேக்லைன், உங்கள் வெப்சைட், இதெல்லாமே நீங்கள் தமிழில் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இந்த லாங்குவேஜுங்கிறத கிளிக் பண்ணி இப்போ நான் தமிழ்னு கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ தமிழ்னு கொடுத்துட்டா இப்போ பாருங்கள், இப்போ என்னோடய வெப்சைட்டோட பே லாங்குவேஜே தமிழ்னு மாறிடும். இதுதான் என்னோடய ப்ரைமரி. இதை நான் மாற்றும்போது திரும்ப மாறிடும். இந்த இடத்துல ப்ரைவசி அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல கமிங் சூன் அப்படின்னு இருந்தால் வெப்சைட் லான்ச் ஆகாது. அதனால மறந்துடாம பப்ளிக் அப்படின்னு கொடுத்தா தான் எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா, இவ்வளோதாங்க மொத்தத்தில் வெப்சைட் உருவாக்குறது. இது தவிர்த்து நீங்கள் ஓய்வு நேரத்தில் இந்த வேர்ட்ப்ரெஸ் அட்மின், டபிள்யூபி அட்மின்ங்கிறது என்னங்கிறத போய் பாருங்கள், துணிச்சலாக இதை முயற்சி எடுத்து பாருங்கள். இப்போ நான் எழுதின பிளாக் எல்லாம் நான் இதில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதே போல் நீங்கள் எத்தனை பிளாக் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இந்த மை சைட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு பிளாக் பத்தாது, நான் வந்து நாலு பிளாக் அஞ்சு பிளாக் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த ஆட் நியூ சைட், இந்த மை சைட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் நியூ சைட்டுன்னு கொடுத்து நீங்கள் நிறைய வச்சுக்கலாம். திரும்ப ஒரு ஸ்டார்ட் நோ, நான் வந்து வேற ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கலாம். இதோட சேர்ந்து நீங்கள் படிக்க வேண்டிய இன்னொன்று, பெரும்பாலும் இப்போ நம்ம தமிழ்லேயே இந்த வகுப்பு அட்டன் பண்ணுறது எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நமக்கு தெரியறதுனால, நம்மளுமே தமிழில் வந்து பிளாக் எழுதுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு பயன்படுற ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் ஒன்று, நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் போய் பண்ணலாம், லெக்சிகோ சைட்டுக்கு போன மாதிரி. அப்படி இல்லைன்னா அதுக்கு பயன்படுற ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் இகலப்பை. இந்த இகலப்பையோட லிங்க்கும் நான் உங்களுக்கு, தமிழா அப்படிங்கிற ஒரு குழுமத்து ஒரு அமைப்பு, இந்த தமிழா அமைப்பு கட்டற்ற தமிழ் மென்பொருட்கள் வெளியிடுறாங்க. இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் இகலப்பை அப்படிங்கிறத, இந்த இகலப்பை பதிவிறக்க அப்படிங்கிறத கொடுத்தா போதும். நான் இதையே சேவ் ஃபைல்னு, நீங்கள் விண்டோஸ் பயன்படுத்துகிறீங்கன்னா, நீங்கள் லினக்ஸ் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு தனியாக நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். அப்போ இகலப்பை டவுன்லோட் பண்ணி 3 MB 2 MB தான் இருங்க பாருங்கள், 18 MB தான், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், அதனால் நான் இதில் இகலப்பை அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இகலப்பை இன்ஸ்டால் ஆயிருச்சுன்னா இந்த இடத்துல வந்துடும், இகலப்பை டி அப்படின்னு வந்திருக்கா இந்த இடத்துல. இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், செட்டிங்ஸ் அப்படின்னு போனால், இப்போ எனக்கு தமிழ் டைப் ரைட்டிங்கே தெரியாது அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன் கவலைப்பட வேண்டாம், இந்த நோ கீபோர்டுங்கிறத கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியும்னா டைப் ரைட்டரில் போய்க்கலாம், தமிழ் 99 தெரியும் அந்த டைப் ரைட்டிங் தெரியும்னா அதுக்கு போய்க்கலாம். இல்லையா ஃபனட்டிக் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த ஃபனட்டிக்ங்கிறத தேர்ந்தெடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃபனட்டிக்ங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் எப்போ தமிழில் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு என்ன கீவேர்டு, நான் வந்து இப்போ இந்த இடத்துல கண்ட்ரோல் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்குறேன். அப்போ நான் எப்போல்லாம் கண்ட்ரோல் ஜீரோ கொடுக்குறேனோ அப்போ நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மாறிக்கலாம். திரும்ப கண்ட்ரோல் ஜீரோ அப்படின்னு கொடுத்தேன்னா தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாறிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல கண்ட்ரோல் ஜீரோ தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல்ட் ஜீரோ கொடுத்துக்கலாம், கண்ட்ரோல் ஜீரோ கொடுத்துக்கலாம், இல்லை எதுவுமே இல்லாமல் நான் ஜீரோ இல்லை எஸ்கேப் அமுக்குனா எனக்கு வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாறணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நான் எனக்கு ஈஸியாக புரியணும், எனக்கு வசதிக்காக நான் கண்ட்ரோல் ஜீரோ அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். இங்கே ஃபனட்டிக்னாலே ஒலி உச்சரிப்பு, அப்போ ஒலி உச்சரிப்பு மாதிரியா இதை நான் கொடுத்துட்டேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல திரும்ப கிளிக் பண்ணி காமிக்கிறேன், இப்போ தமிழ்னு இருக்கா, இப்போ பாருங்க நான் இந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் மனவை, இப்போ நான் கண்ட்ரோல் ஜீரோ கொடுக்குறேன், கண்ட்ரோல் ஜீரோ கொடுத்துட்டு கூகுள், இப்போ நான் முதல்ல கூகுளுக்கு போய்கிடுறேன், கூகுளுக்கு போயிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் ஜீரோ அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு மனவை அப்படின்னு நான் கொடுக்குறேன், மனவை முஸ்தபா அப்படின்னு கொடுக்குறேன்னா மனவை முஸ்தபா அப்படின்னு வந்துருச்சா. என்ன நான் டைப் பண்ணுறத கவனமாக இப்படி டைப் பண்ணணும், நான் வந்து இதில் காமிக்கிறேன் பாருங்க, இப்படி டைப் பண்ணணும் மனவை அப்படின்னா. இப்போ நான் கண்ட்ரோல் ஜீரோ கொடுக்குறேன், நான் எப்படி இதை தமிழில் டைப் பண்ணேன், எம்ஏ அடிச்சுக்கிட்டேன், 3 என் அடிச்சுக்கிட்டேன், என்ஏ வை அடிச்சுக்கிட்டேன், எம்யூஎஸ் டிஹெச்ஏ ஃபா ஃபா அப்படிங்கிறது நெடில் அப்படிங்கிறனால எஃப்ஏஏ அப்படின்னு அடிச்சுக்கிட்டேன்.
இதுதான் ஃபெனடிக். இதுல எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்னா இங்கு அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. இங்கு எப்படி அடிக்கணும்னா இப்போ என்ஜி அப்படிங்கறதா இங்கு. அதே மாதிரி ங அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம், ஞா அடிக்கிறதுக்கு. அப்ப ஞா எப்படி டைப் பண்றது அப்படின்னா என்ஜேஏ, அதுதான் இப்ப பாருங்க இதை தமிழ்ல கண்ட்ரோல் ஜீரோ கொடுத்து என்ஜேஏ ஞா. ஞா அடிக்கணுமா என்ஜிஏ அடிச்சிங்கன்னா என்ஜி, என்ஜிஏ அடிச்சிங்கன்னா ஞா வந்துடும். மூணு சுழினாவா என்ஏ, அவ்வளவுதான். ரெண்டு வெறுமனை இப்ப முத்துராமலிங்கம் ல அடிக்கணுமா எல்ஏ, எல்ஐ அப்படின்னா கண்ட்ரோல் ஜீரோ கொடுத்துட்டேன் லீ அப்படின்னு வந்துடும். அதையே கேபிட்டல் ஷிஃப்ட் அமுக்கிட்டு அடிச்சிங்கன்னா இந்த லீ வந்துடும். சிறப்பு லகரம் அடிக்கணுமா ஜெட் ஐ அடிச்சிங்கன்னா சிறப்பு லகரம் வந்துடும். நீங்க ரெண்டு ரா இருக்கே அதை எப்படிங்க சொல்றீங்க, ஆர்ஏ அடிச்சிங்கன்னா சின்ன ரா, கேபிட்டல் ஆர்ஏ அடிச்சிங்கன்னா பெரிய ரா, அவ்வளோதான். அப்போ காவுக்கு கேஏ அடித்தாலும் அதான், ஜிஏ அடித்தாலும் அதான். இது தெரியலையா உங்களுக்கு? இப்போ நான் அடிக்கிறது உங்களுக்கு, இது நான் ஒருவேளை இதை பெருசுப்படுத்தி வேணா காமிக்கிறேன். இப்ப நான் அடிச்சிருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? இல்லைனாலும் நான் இதுல சாட்ல உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் அடிச்சதெல்லாம் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த சாட்ல ஒருவேளை தெரியலன்னு சொல்றவங்க சாட்ல பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். ஒருவேளை அது என்ன இல்லை, நான் இதுலயே அடிச்சு காமிக்கிறேன். இப்போ கூகுள்லயே அடிச்சு காமிக்கிறேன். எல்ஐ கேபிட்டல் எல்ஐ ஜெட் ஐ எப்படி மாறுச்சுங்கிறது தெரியுதா? என்ஜிஏ என்ஜேஏ எப்படி மாறுச்சுங்கிறது தெரியுதா? அக்கு அடிக்கணுமா கியூ, இந்த மாதிரி அவ்வளோதாங்க. இப்படி இவ்வளோதான் இதில் இருக்கிற சிக்கல்களாக இருக்கும். ஆர்ஏனா கேபிட்டல், இது ஸ்மால் கேபிட்டல் ஆர்ஏனா பெரியரா, இப்படி அடிச்சுக்கலாம் நீங்கள். அப்போ எப்படி தமிழில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த இ கலப்பை அப்படிங்கிற சாஃப்ட்வேரை பயன்படுத்துங்க. ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட் அது எவ்வளோ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தமிழில் டைப் பண்ணுங்கள். இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்கன்னா இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்கள் பேசுகிறத கூகுளில் வந்து நீங்கள் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் பண்ணலாம், அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இது வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்போ இந்த செஷன் முடியும் போது உங்கள் எல்லாருக்குமே மனவை முஸ்தபா அறிவியல் தமிழ் மன்றத்திலேருந்து மெயில் அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த மெயில் ஐடிக்கு நாளைக்கு நீங்கள் எல்லாரும் உங்களோட பிளாக் நேமை அனுப்பிச்சு வைப்பீங்க அப்படின்னு நம்பலாமா? என்ன அந்த பிளாக்ல எழுதுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அதுல படிச்சதை தான் எழுதணுங்கிறது இல்லை, உங்களுடைய சொந்த அனுபவம், உங்களுடைய பயண அனுபவம், வாழ்க்கை அனுபவம், அது சோகமா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம், காதலா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கண்டிப்பா பண்ணுங்க. அதுவே இதனுடைய வெற்றியா இருக்கும். நம்ம இப்போ ஒரு மணி நேரத்துல நம்ம இது பண்ணதனுடைய வெற்றியா இருக்கும். wordpress.com போய் இது வரைக்கும் பண்ணது, அப்போ இதெல்லாம் நீங்கள் கூடுதலாகவே பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். வேற ஏதாவது உங்களுடைய கேள்விகள் இருக்கா நான் சொல்ல வேண்டியது? சார் ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க சார். சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது சார், நல்லா ரொம்ப தமிழ்ல அழகா எளிமையா சொல்லி கொடுத்தீங்க சார். சரிங்க. முதல் கேள்வி வந்து இது, இப்போ வந்து நம்ம பிளாகர் இருக்கு இல்லைங்க சார், பிளாகர்ல யூஸ் பண்ணாம wordpressல யூஸ் பண்ணோம், அது என்ன என்ன காரணம் சார்? நல்ல கேள்வி. ஆமா, பிளாகர் இருக்கு. பொதுவாகவே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது நான் இதில் காமிக்கிறேன் பாருங்க. கஃபாம் வெப்சைட்ஸ் இல்லை கஃபாம் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இப்போ நான் வந்து இதுலேயே பாருங்க, நான் கூகுளில் தேடுறதில்ல, கூகுள் தேடுறதுக்கு பதிலாக டக்டக்கோ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த கஃபாம் கம்பெனிஸ்க்கு மாற்று அப்படிங்கிறத உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கணினி வல்லுநர்களும் சொல்கிறாங்க, கஃபாம் கம்பெனிஸ். அப்போ அந்த கஃபாம் கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னா, இதில் இமேஜஸில் கூட நான் போய் காமிக்கலாம். இதுதான் கஃபாம் கம்பெனிஸ். உங்களுக்கு தெரியுது இல்லையா? கூகுள், ஆப்பிள், ஃபேஸ்புக், அமேசான், மைக்ரோசாஃப்ட், அதனுடைய ஒவ்வொரு முதல் எழுத்து GAFAM. இந்த ஐந்து நிறுவனங்களை கூடிய வரைக்கும் தவிர்ப்பது அப்படிங்கிறது நம்மளை போல ஒரு வளரும் நாட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஐந்து கம்பெனிகளுமே அமெரிக்க அரசுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க, நம்மளை பற்றின தகவல்களை அங்கே பகிர்றாங்க. அதனால வந்து இப்போ பிளாகர் அப்படிங்கறத கூகுள் விலைக்கு வாங்கிட்டாங்க. அதனாலதான் பிளாகருக்கு பதிலா வேர்ட்பிரஸ் நம்ம சொல்றோம். வேர்ட்பிரஸ்ங்கிறது ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், அதனால இதை சொல்றோம். முகநூல்ல எழுதுறதுக்கும் பிளாகர்ல எதுக்கு எழுதணும் சார்? முகநூல் எழுதுறாங்க.
அற்புதமான கேள்வி. இதை தான் நான் முகநூல்லயே எழுதிருவேனே, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு இங்க சொல்லி கொடுக்குறீங்க. நல்ல கேள்வி. முகநூல்ல நீங்க எழுத முடியும், போய் தேட முடியாது. நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பீங்க, உங்க நண்பர்கள் ஒரு 50-100 பேர் லைக் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கவிதையை உங்களால போய் எடுக்க முடியாது. ஆனா இங்க நீங்க ஒரு பிளாக் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து என்னுடைய பிளாக் நான் வந்து கடந்தவை, நான் இது வரைக்கும் இந்த கொரோனா காலத்துல எந்தெந்த வகுப்பு எல்லாம் கலந்துகிடுறேன் அப்படிங்கறதெல்லாம் நான் கடந்தவை .wordpress.com அப்படிங்கறதுல நான் பதிஞ்சுக்கிட்டே வரேன். இப்ப இந்த பதிவுல நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன், இந்த இடத்துல நான் வந்து இன்னைக்கு ஒரு 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 பயிற்சி கலந்துருக்கிறேன், அதை பத்தி நான் ஒரு பதிவு எழுதியிருக்கிறேன். இந்த இந்த டேக் நான் கொடுக்குறேன்ல, அதெல்லாம் இங்க நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்ப நான் வந்து இந்த பதிவுல எனக்கு ஆசீவகம் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கிறேன், இந்து மதம்னு ஒண்ணு எழுதியிருக்கிறேன், எதையோ ஒண்ணு நான் போய் தேடணும்னு நினைக்கிறேன். இங்க சர்ச் அப்படின்னு கொடுத்து நான் தேட முடியும், நீங்க ஃபேஸ்புக்ல தேடவே முடியாது. அப்போ உங்களுடைய பதிவுகள் எல்லாம் வீணா போயிடும். மேற்கொண்டு உங்களுக்கான அடையாளம் இல்லாம போயிடும் முகநூல்ல. இது இந்த லிங்க நீங்க கொடுத்துடலாம் யாருக்குனாலும். சரி, இப்ப இந்த ஆட்சன்ஸ் மாதிரி இதுல ஏதாவது நம்ம பண்ணலாம் பண்ணலாம் இதுல நீங்க ஆட்சன்ஸ் எனேபிள் பண்ணலாம், AdSense எனேபிள் பண்ணி அது மூலமாவும் சம்பாதிக்கலாம். AdSense மூலமா சம்பாதிக்கிறது ரொம்ப குறைவான சம்பளமா, அதுல கிடைக்கிற வருமானம் ரொம்ப குறைவா இருக்கும். கூகுளே நிறைய காசு எடுத்துட்டு மீதியை உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா நீங்க நிறைய எழுதுங்க, உங்களுக்கான வாசகர் தளத்தை உருவாக்குங்க. அதுக்கு பிறகு உள்ளூர் வியாபாரிகள் யார்ட்டையாவது ஒருத்தர்ட்ட இருந்து ஒரு விளம்பரம் வாங்கி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ்ல எழுதுறவங்களுக்கு வாய்ப்புகள், இந்த மாதிரி விளம்பர வாய்ப்புகள் வருதா சார்? ஆமா ஆமா, நிறைய இருக்குங்க. தமிழுக்கு மட்டுமே பண்றது அப்படிங்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ்ல எழுதினாதான் அது வந்து AdSense இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு இல்ல. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தமிழ்ல எழுதுறோமா இங்கிலீஷ்ல எழுதுறோமாங்கிறது இல்ல, தனித்துவமா எழுதுறோமா அப்படிங்கிறது தான். நீங்க எழுதுறது இணையத்துக்கு புது செய்தியா பழைய செய்தியா? புதுசா எழுதுனீங்கன்னா நிறைய வாசகர்கள் உருவாவாங்க. வந்தவங்க கடைசி 2 மாசத்துல என் சைட்டுக்கு வந்தவங்களோட லிஸ்ட் மட்டும் காமிக்கிறேன். இதுல பாருங்க, 2000 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த கடந்தவை .com போயிட்டு உங்களுக்கு இதுல காமிக்கிறேன். இதுல கீழே போய் காமிக்கிறேன் பாருங்க, எட்டி பார்த்து குட்டியவர்கள் அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். 2000 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு பிளாக் கூட என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. நான் இது எல்லாமே எல்லா போஸ்டையும் நான் இதுல போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஏதாவது ஒரு இணையத்துல ஒரு இப்போ ஆன்லைன்ல நிறைய மீட்டிங் நடக்குது இல்ல, இப்போ நான் ஒரு நன்னூல் வகுப்பு அட்டன் பண்றேன், அந்த நன்னூல் வகுப்புல நான் ஒரு இன்னைக்கு ஒரு பயிற்சி அட்டன் பண்றேன், அது ஒரு கூட்டம் அட்டன் பண்ணேன், அதுல ஒரு நடராஜர் சிலையை பத்தி பேசுறாங்க, திருவள்ளுவர் அன்புடைமை பத்தி என்ன சொல்றாரு, இது எல்லாமே நான் வந்து ஒரு கூட்டம் கலந்துகிடுறேன். அந்த கூட்டத்துல பேசுறத அப்படியே நான் நோட் ஒரு டைரியில எழுதி வைக்கிறதுக்கு பதிலாக இதுல பதிஞ்சு வச்சுக்கிடுறேன். இப்ப கேலிக்குரிய மனிதனின் கனவு அப்படிங்கிறது ஒரு ரஷ்ய புத்தகம், அதை பத்தி எனக்கு ஒரு புத்தக அறிமுக கூட்டத்துல கலந்துகிட்டேன், அதை நான் இதுல எழுதி வச்சு. இயேசு பெருமான் 12 வயது முதல் 30 வயது வரை எங்கே இருந்தார் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு அதை பத்தின வரலாற்று ஆராய்ச்சி சொல்றாரு, அதை நான் இதுல எழுதி வச்சுக்கிட்டேன். இவ்வளவுதான், இதுல எதுவுமே என் சொந்த கருத்து கிடையாது. ஆனா நான் எத்தனை பிளாக் எழுதியிருக்கிறேன் பாருங்க, இவ்வளவும் நான் எழுதுனது. அப்போ இது எனக்கும் பயன்படும், எனக்கு அடுத்து இதை தேடுறவங்க யாருக்கு வேணாலும் இது பயன்படும். இப்படி நீங்க எழுதலாம். இதுல நீங்க வந்து இப்படி நீங்க எழுதுறத மக்கள் ரசிக்கிறாங்களான்னு பாக்குறதும் இதுலயே பாத்திரலாம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இந்த இடத்துல ஸ்டாட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லல, இங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா எந்த நாட்டுல இருந்து வராங்க, இந்தியால இருந்து வந்திருக்கிறாங்க, எனக்கு யுனைடெட் கிங்டம்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, எதை தேடி வந்திருக்காரு, எத்தனை பேர் பார்த்திருக்கிறாங்க, என்ன தேடி வந்திருக்கிறாங்க, இது எல்லாம் இன்னைக்கு யார் யார் வந்தாங்க, நான் மொத்தமா இது வரைக்கும் ஒவ்வொரு வாரம் வாரம் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க இங்க போய் பாத்துக்கலாம். அப்போ இது வரைக்கும் எனக்கு இந்த வாரத்துல தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த வாரத்தை கிளிக் பண்ணேன்னா நான் அந்த வாரத்துல என்னென்னலாம் எழுதுனேன். அப்போ ஒரு எழுத்தாளருக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அவருடைய எந்த எழுத்தை மக்கள் ரசிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்ல கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அப்போ எந்த எழுத்து அவருடைய மக்கள் ரசனைக்கு உட்படுத்தி இருக்கு, அவர் எந்தெந்த நாட்டுல இருந்து எல்லாம் வந்தாங்க அவர் எழுதுனதை படிக்கிறதுக்கு அப்படிங்கறதெல்லாமும் தெரிஞ்சுக்க முடியும். இது ஓரளவு உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்க.
முத்துராமலிங்கம் சார். ஹலோ முத்துராமலிங்கம் சார், சொல்லுங்க. ஆ சொல்லுங்க. இணைய தமிழ் மிக இனிப்பாக இருந்தது, எளிமையாக இருந்தது. நன்றிங்க சார், நன்றிங்க சார். அவங்களோட சோ அதுலயே நான் ஏதாவது ஒரு ட்வீட் போட்டேன்னா ஹேஷ்டேக் போடுறதுனால எனக்கு ரீச் மட்டுமே ஒரு 200 300 அந்த மாதிரி போகும். ஆமா ஆமா. இப்போ இந்த blog போடுறதுனால என்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு? ஏன்னா இப்போ வந்து ஒரு நீங்க ஒரு புக் ரீட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா கூட அது வந்து பாட்காஸ்டாவோ இல்ல ஒரு வீடியோவாவோ vlog எல்லாம் வந்துருச்சு. சோ இன்னமும் blog ரைட்டிங் அப்படிங்கறதுனால இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? நீங்க இப்ப ட்விட்டர் போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மைக்ரோ பிளாகிங் சைட்ஸ் அப்படின்னு பேரு. இப்ப ட்விட்டர்ல நீங்க இவ்வளவு எழுத்துக்கள் தான் கொடுக்க முடியும் இல்லையா? இப்ப எனக்கு எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை பத்தி நான் ஒரு 4 வரி கவிதை எழுதுறேன், என்னால ட்விட்டர்ல முழுசா போட முடியாது. அப்போ நான் ட்விட்டரையே பயன்படுத்துறேன். இப்ப நான் என்னோட ட்விட்டர் பக்கத்தையே போய் காமிக்கிறேனே உங்களுக்கு. இப்ப இந்த ட்விட்டர் பக்கத்துக்கு போயிட்டேன். இந்த ட்விட்டர் பக்கத்துல நான் இப்ப என்னோட பக்கத்துக்கு போய் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் எழுதின, நான் பிளாக் எழுதுறேன், அதை ட்விட்டர்ல போடுறேன். இப்ப ஸ்வேச்சா முதல் நாள் பயிற்சி, அப்ப எனக்கு முடிஞ்சதுல இப்ப எனக்கு ஒருத்தர், நான் ட்விட்டரையும் பயன்படுத்துறேன், நான் ட்விட்டர் வேண்டான்னு சொல்லல, ஃபேஸ்புக்கையும் பயன்படுத்துறேன், இதையும் நான் ஃபேஸ்புக்லயும் எடுத்து போட்டுக்கிடுவேன், எனக்கான அடையாளமாவும் ஆயிப்போச்சு. நான் இதே இப்ப நான் ட்விட்டர்ல போடும் போதே நான் வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நான் இந்த கடந்தவை.com கடந்தவை.wordpress.com அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துட்டு நான் இங்கேயே நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக், இந்த இடத்துல நான் இப்போ இன்னைக்கு ஒரு ஹேஷ்டேக் வந்து ஹிட் ஆகி போய்கிட்டு இருக்கு, இப்போ வந்து ரேவதி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து இன்னைக்கு ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஐ எம் டாக்கிங் அபவுட் ரேவதி அப்படின்னு கொடுத்துட்டு நான் இதை கொடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ நான் இதை ட்வீட் பண்ணிட்டேன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த இதுலையும் நான் கலந்துகிட்டது போல ஆச்சு, என்னோட பிளாகையும் நான் விட்டு கொடுக்கல, ரெண்டுமே பண்ணலாம் இல்லையா. இப்போ நீங்க ட்விட்டர்ல போட்டது முடிஞ்சு போயிருச்சுல, இதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நீங்க என்ன எழுதுனீங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி தேடுவீங்க? நீங்க வீலாகே போடுங்க. ஆ யூடியூப் போடுங்க, யூடியூப்ல போட்டுட்டு அது யூடியூப்ல போய் பாக்குறவங்களுக்கு தானே. ஆமா. ஆ உங்களுக்கான அடையாளமா நீங்க இத வெச்சுக்கலாம்ல. இப்போ நீங்க ஒரு ஒரு பக்கம் கிரியேட் பண்றீங்க. இப்போ நான் கடந்தவை.wordpress.com என்னோடது. நான் யூடியூப்ல அந்த லிங்க், யூடியூப்ல ஒரு வீடியோவை எடுத்துட்டு நான் யூடியூப் போய் ஒரு வீடியோவை காப்பி பண்ணிட்டு அந்த வீடியோ லிங்க் எடுத்து என்னோட பிளாக்ல நானே யூடியூப்ல வீடியோ போடுறேன், அதை கூடுதலா நான் இதுலயும் கொடுத்துக்கலாம்ல. என்னுடைய ரசிகர்கள் தொடர்ந்து இதை வந்து வாசிப்பாங்கல்ல. இப்போ யூடியூப்ங்கிறது என்ன வாசிக்கணும்னு போக மாட்டாங்க, போவாங்க திசை மாதிரி எதை எதெல்லாமோ வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே வந்தாங்கன்னா அவங்க என்னுடைய வாசகர்களாக இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு நான் யூடியூப்ல வீடியோ போட்டதையும் இங்கேயே நான் தெரியப்படுத்திடலாமே. இப்போ நான் இதில் கோயிங் ஜிஎன்யூ காமிக்கிறேன் பாருங்க. நாங்கள் யூடியூப்ல நாங்கள் போன வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம், அதோட யூடியூப் வீடியோவை அவர் இதில் எடுத்து போட்டிருப்பார். நான் அதனால தான் இந்த ஆன்லைன் ஒர்க் ஷாப் இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரா, மென்டரிங் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இந்த வீடியோ இதுலலாம் நாங்க வீடியோ எடுத்து வச்சிருந்தோம், இதுக்கு முந்தினதுன்னு நினைக்கிறேன், நான் இதுக்கு முந்தினது காமிக்கிறேன். இதுல அந்த அதெல்லாம் வீடியோவே போட்டு வச்சிருப்பாரு, நாங்க பேசினதெல்லாம் இந்த பாருங்க. யூடியூப் வீடியோ இருக்கு, ஆனா இவரை பத்தியே நான் தெரிஞ்சுக்கலாமே. இன்று காலை பயிலக மாணவர்களுடன் பைத்தான் நிரலாக்கம் செய்தல் ஆகியன பற்றி பேசினேன், அதை பற்றிய பதிவு இங்கே. அப்ப நான் இங்கேயும் பாத்துக்கலாம், யூடியூப்லயும் பாத்துக்கலாம். நமக்கான ஒரு அடையாளமா இருக்கும், நம்ம நினைச்சதெல்லாம் நம்ம இதுல சொல்ல முடியும். நீங்க அதே மாதிரி இங்கேயும் ஹேஷ்டேக் எல்லாம் பைத்தான் இந்த மாதிரி என்ன ஹேஷ்டேக் கொடுக்கணுமோ நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு புக் ரிவ்யூ வந்து பிளாக் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா அந்த பிளாக் வந்து ஒரு ரீடிங் ஆடியன்ஸ்க்குள்ள லிமிட் ஆகுது இல்ல. இப்போ இதே ஒரு பாட்காஸ்டாவோ இல்ல ஒரு வீடியோவோ கொடுத்தோம், அவங்களுக்கு டைம் கன்சூமிங் அஸ் வெல் அஸ் அவங்க எங்கேயும் போய்கிட்டு இருக்காங்கன்னா போற வழியில கூட அந்த பாட்காஸ்ட கேட்டுட்டு போலாம். ஆமா, அப்படி இருக்கிற டைம்ல பிளாக ரீட் பண்றவங்க இப்போ வர வர கம்மி ஆகிட்டே இருக்கிறாங்கல்ல. ஆமா ஆமா. நீங்க ஏன் நீங்க வந்து நீங்க டெக்ஸ்ட தான் ஏன் யோசிக்கிறீங்க? ஆட் நியூ போஸ்ட் கொடுத்துட்டு நீங்க பாட்காஸ்டே இதுல பண்ணலாமே. வேட்பிரஸ்ல நீங்க பாட்காஸ்ட் பண்ணிட்டு இந்த இந்த வீடியோல நான் வந்து இந்த போஸ்ட்ல
நான் என்னோட பாட்காஸ்ட் நான் இதுல கொடுத்துருக்கிறேன், இதுல இருக்கும் பாருங்க, பாட்காஸ்ட் பிளேயர் இருக்கு பாருங்க, இருக்கா? நீங்க என்னோட பாட்காஸ்ட் நான் இதுல கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கலாமே, அது உங்களுக்கு இன்னும் நல்லது தானே கொடுக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க இதுங்க பண்ணிக்கலாம். நான் அதை எழுத்துதான் அப்படிங்கறத சொல்லல. நீங்க வீடியோவா போட்டுக்கோங்க, ஆடியோவா போட்டுக்கோங்க, போட்டோ போட்டுக்கோங்க. இப்ப யூடியூப் வந்து வெறும் வீடியோக்கு தானே, அப்ப யூடியூப்ல வெறும் வீடியோவுக்கு நீங்க ஒரு சேனல் ஆரம்பிப்பீங்க, பாட்காஸ்டுக்கு இன்னொரு ஒரு வெப்சைட்டை பார்ப்பீங்க, போட்டோவை பப்ளிஷ் பண்றதுக்கு இன்னொரு ஒரு வெப்சைட்டை பார்ப்பீங்க. அப்ப நான் உங்களை ஃபாலோ பண்ணணும்னாலே மூணு இடத்த ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்க ஒரு வேர்ட்பிரஸ் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் அதோட லிங்க் இங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரே இடத்துல மொத்தமும் நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிடலாம் இல்லையா? நன்றி, நன்றி. நன்றி. நீங்க வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, அதோட நம்ம இந்த செஷன், ஏன்னா உங்களுடைய நேரத்தை கூடுதலா எடுத்ததுக்கு, நீங்க கொடுத்ததுக்கு நன்றி. நான் எடுத்ததுக்கு உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். மிகவும் எளிமையா இருந்தது, ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி, நன்றி சார், நன்றி. எனக்கு நீங்க பண்ண வேண்டிய பெரிய உதவி, உங்களுடைய பிளாக் எழுதுங்க, அதனுடைய முதல் போஸ்டை அவங்க அறிவியல் தமிழ் மன்றத்துடைய ஜிமெயில் ஐடிக்கே அனுப்பிச்சு வச்சிருங்க. அதை பார்த்தாலே அந்த அந்த சந்தோஷமே எங்களை வழி நடத்தும் உண்மையிலேயே. ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா இருந்தது சார். என்ன ஸ்பெஷல்னா உங்களோட சைட்ல தமிழ் டெர்மினாலஜிஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த தெர்மினாலஜி புது புதுசா தெரிஞ்சுக்க முடிஞ்சது, அது ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க நிறைய பகிர்ந்துட்டு இருக்கிறப்ப என்ன ஒரு இணையதளம் பார்த்தேன், tartle.com நினைக்கிறேன். சரி, நீங்க சொல்ற மாதிரியே தான், ஆனா தனித்துவமா ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஐடி வச்சுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட், எப்படி ஃபேஸ்புக் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க, அதுல வந்து சோசியலா இருக்கிற நியூஸ் எல்லாம் பகிர்றீங்க, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வேணா பகிர்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால. லைக் அது ஒரு வந்து ஒரு ஒரு இணையதளம், ஒரு என்ன எல்லா விஷயங்களும் பகிர்ந்து. நல்ல நல்ல கேள்வி, நான் இதுக்கு ஒரு பதில் மட்டும் குறுக்கவே சொல்லிக்கிறேன். அது வந்து டார்ட்டில்ங்கிறது எப்படின்னா, யாராவது நீங்க எழுதுற கண்டென்ட்ட வச்சு நீங்க ஏதாவது மணி மேக் பண்ணணும், இல்ல ஏதாவது போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல இணையதளம். அதையும் நீங்க வேணா சாட்லயே கொடுத்து விடுங்க, நாங்களும் கண்டிப்பா போய் பார்க்கறோம். அது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க பேங்க் டீடைல்ஸ் கூட கொடுத்துக்கலாம். உங்க யாரு நீங்க ஒரு மேம் குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு கூட யூ கேன் டூ த சர்வீஸ். ஒரு அமைப்பா இருந்தவங்க பண்ணலாம், யார் இருந்தாலும் பண்ணலாம். இதோட சேர்ந்து இப்ப நீங்க சொல்றது போலவே இங்கேயும் இந்த மேனேஜர்ல போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு மேனேஜர்ல செட்டிங்ஸ்க்கு மேல பீப்புள் கொடுத்துட்டீங்கன்னா வேற யாராவது ஒருத்தர் உங்க பிளாக நிர்வகிக்கணும்னாலும் நீங்க அவங்கள சேர்த்துக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டரா சேர்த்துக்கலாம். இல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது, அவங்கள வந்து நான் எழுத மட்டும் விடுறேன், மத்த போஸ்ட் எல்லாம் கை வச்சிடக்கூடாதுன்னா எடிட்டர்னு சேர்த்துக்கலாம், ஆத்தர்னு சேர்த்துக்கலாம், கான்ட்ரிபியூட்டர்னு சேர்த்துக்கலாம். இப்படி நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நீங்க உங்க நண்பர் ஒருத்தரை நீங்க வெளிநாடு போறீங்க, நான் போற வரைக்கும் வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றீங்க, இல்ல ஏதோ ஒரு டூர் போறீங்கன்னா அப்போ நீங்க உங்க நண்பர்களை சேர்த்துக்கலாம். ரெண்டு மூணு நண்பர்கள் சேர்ந்து ஒரு குழுவா ஒரு நோக்கத்தோட அதையும் நீங்க இதுல பண்ணலாம். இந்த பீப்புள் அப்படிங்கறதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்ப என் பேர் மட்டும் இருக்கா, இதுல நான் இன்வைட்னு கொடுத்து யார் யாரெல்லாம் நான் சேர்க்கணுமோ என்னுடைய நண்பர்களை நான் சேர்த்துக்கலாம். நீங்க என்னுடையது வந்து துணிச்சலா இதுல இடது பக்கம் இருக்கிற ஒவ்வொன்றும் என்னங்கிறத போய் பாருங்க, அதை பத்தி இணையத்துல தேடுங்க. இன்னும் நான் சொல்லியிருக்கிறதே ஒரு 100ல் ஒரு 10% தான் இருக்கும், இதை விட அதிகமா நிறைய கிடைக்கும். ஆனா அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கறத நம்புறேன். நன்றிங்க. அப்ப நம்ம இதோட இதுல வேற எதுவும் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம இதோட இந்த அமர்வை நிறைவு செஞ்சுக்கலாம். சரி, இப்போ வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாமா? இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு உங்க பல பேருடைய ராத்திரி சாப்பாட்டை நேரம் தள்ளி போறதுக்கு நான் காரணமா இருந்திருக்கலாம், அதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு அமர்வுல இதே அறிவியல் தமிழ் மன்றத்துல தொடர்போடு இருங்க, கண்டிப்பா அவங்க நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க, அதுல நம்ம கலந்துக்கலாம். நன்றி சார், அற்புத நிகழ்வு. நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு. தேங்க்யூ. நன்றிங்க சார். அந்த டெலிகிராம் லிங்க்ல எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்லிரலாம் இல்லையா? ஆமா, நான் உங்களுக்கு அந்த டெலிகிராம் லிங்க்கும் அனுப்பிச்சு வைக்கிறேங்க. கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்க சார். சார் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணா யூடியூப்க்கு போடுங்க சார். அப்படியா? ஆமா, அது எல்லாம் நான் டெலிகிராம் குரூப்லயே போய் அந்த சர்ச் போட்டாலும் வர மாட்டேங்குது.
அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க சார். இது சின்ன என்னுடைய இன்புட், ஜஸ்ட் அது மறுபடியும் கொஞ்சம் பாருங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த குரூப் இத வேணா அனுப்பி விட்டுருங்க சார். ஆ சரி சரிங்க, அனுப்பி வச்சிரோம் நாங்க. உங்களுக்கு மெயில், எல்லாரோட மெயில் ஐடி இருக்கு, அது எல்லாருக்குமே ஒரு மெயில் டெலிகிராம் லிங்க் திரும்ப கரெக்டா அனுப்பி வச்சிரோம். யா யா சார், அது யூடியூப்க்கு போச்சு லாஸ்ட் டைம் ஐ வென் ஐ ட்ரைட். ஆ சரி, கண்டிப்பா நாங்க அதை திரும்ப பாத்துறோம். சோ நம்ம வந்து எவ்ரி 15 டேஸ்க்கு இந்த மாதிரி ஒரு வொர்க் ஷாப் நடத்துவோம், எல்லாரும் வாங்க, எல்லா நிகழ்ச்சிக்கும் வாங்க. கண்டிப்பா பண்ணலாம் சார். இங்க இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நிறைய பயனுள்ளதா இருக்கும் சார் நமக்கு. நிச்சயமா நிச்சயமா. அந்த உங்களுக்கு என்ன வேணும்ங்கறத நீங்க முத்துராமலிங்கம் சார் கிட்ட கேளுங்க, அவர் வந்து நமக்கு சொல்லி தருவாரு. மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிகழ்வு சார். ஏன்னா இப்ப உள்ள போறதே கொஞ்சம் பயமா இருக்கும் வேர்ட்பிரஸ் உள்ள. இந்த அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டதுனால இது மிக எளிமையா இருக்கு சார். எல்லா ஆர்கனைசர் உங்க ஒருங்கிணைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி சார். சிறப்பு சிறந்த நிகழ்வு. நன்றி. நன்றிங்க. நன்றி சார். நம்ம இதோட முடிச்சிரலாமா? ஓகே, உங்களுக்கு ஒரு சட்டிஸ்ஃபைடா? ஆமாங்க. ஆமா. ஓகே 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 ஓகே. யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லனா நீங்க முடிச்சுக்கலாம். நீங்க ஓகேன்னு சொன்னீங்க, ஓகே முடிச்சுக்கலாம். முத்துராமங்கல் லிங்கம் சார், थैंक यू so much சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகே. செஷன் க்ளோஸ் பண்ணலாமா? எஸ் சார், we can go.